அஸ்மகுரு பரம்பராய நமஹ. நமாமி நாராயண பாத பங்கஜம், கரோமி நாராயண பூஜனம் சதா, வதாமி நாராயண நாம நிர்மலம், ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நம. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அந்தவர்கே சரணாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு வால்மீகி ராமாயணத்தில் சரணாகதி. சரணாகதின்றது அற்புதமான தத்துவம், மற்ற பெருமாளுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஏற்றம். இந்த பெருமாளுக்கு இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஒரு சரணாகதின்ற ஒரு தத்துவம் தான் காரணம். மற்ற பெருமாள்லாம் கூட சரணாகதி கொடுத்தா மற்றவாளையும் நம்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இந்த பெருமாளை சரணாகதி பண்ணுறதுக்கு தனியான விசேஷங்கள்லாம் உண்டு. மற்றவாள்கிட்ட இல்லாத ஒரு விசேஷம் இந்த பெருமாள்கிட்ட இருக்கு. மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு பிரீத்தி ஏற்படுறது. இது இந்த பிரீத்தி ஒரு பக்தியினால் ஏற்படுறதா இல்லை பயத்தினால் ஏற்படுறதா அப்படின்னு தெரியல. மற்ற தெய்வங்களை பார்த்தால் மரியாதை ஏற்படுறது, மற்ற தெய்வங்களை பார்த்தால் பயம் ஏற்படுறது. லக்ஷ்மி நரசிம்மனை பார்த்தால் பயம் ஏற்படுறது, ரங்கநாதனை பார்த்தால் ஒரு மரியாதை ஏற்படுறது. ஆனால் ராமன் அப்படின்னு நினச்சிட்டாலே நமக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பிரீத்தி, இதுவரைக்கும் யார்கிட்டையும் இல்லாத ஒரு அன்பு அவனிடத்தில் நமக்கு ஏற்படுறது. அது காரணம் என்ன நாம் யோசித்து பார்த்தால் இந்த சரணாகதின்றது மட்டும்தான். இவன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, இவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தாலே இவன் மேலே நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. சாட்சாத் 60,000 வருஷம் ஆண்ட ஒரு மன்னருடைய புதல்வன் இப்படியெல்லாம் கூட வாழ முடியுமா அப்படின்ற அளவுக்கு நமக்காக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கார். பெருமாளே கீழே இறங்கி வந்து ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு பெருமாள் தன்னை மனிதனாகவே காட்டிக்கொண்டு வாழ்ந்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவன் பேரில் இவ்வளவு பிரீத்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய குணங்கள் தான் காரணம். அவன் வாழ்ந்து காட்டிய விதம்தான் காரணம். ஒருத்தன் மேலே அதிகமான அன்பு ஏற்படுறது அப்படின்னால் அவனுடைய குணங்கள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தான் காரணம். ஒருத்தனை பார்த்தால் நமக்கு பிடிக்காம போறது அப்படின்னால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவகுணங்கள் தான் காரணம். அவங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு அவன் செய்கிற ஏதோ ஒரு செயல் நமக்கு பிடிக்காம போகிறது தான் காரணம். அதனால் அவனையே நமக்கு பிடிக்காம போகிறது. ஆனால் ராமன் அப்படின்னால் அப்படி இல்லையே. வால்மீகி ராமாயணத்திலே வருது, அதோஷ சர்வவித்து, அதோஷ தோஷ சர்வவித்து. இவன் யாரிடத்துலையும் தோஷமே பார்க்கல. கம்பன் சொல்கிறார், இவன் பகைவர்களை அழிக்கலையாம், பகைவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழிக்கிறானான். எல்லாரும் என்ன பண்ணான், பகைவர்களையே அழிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னான். ஆனால் இப்போ மற்ற பெருமாள்லாம் எப்படி அவதாரம் பண்ணால், நான் இவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக நான் அவதரிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த பெருமாள் அப்படி சொல்லலையே. அவதாரம் பண்ணும்பொழுது நான் ராவண சம்ஹாரத்துக்காக நான் அவதரிக்கிறேன்னு சொல்லலை. எப்படி சொன்னார், ஆத்மானம் மனுஷம் மன்னியேன்னு நான் மனுஷனாக லோகத்தில் வாழ்ந்து காட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஏன் வேதம் சொல்லிட்டு தர்மம் சர, ஏன்னா ராஜசம்ஹிதை கட்டளை தான் போடும், மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ இப்படி கட்டளை போடுறது வேதம். இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னால் இன்னைக்கு இருக்க லோகங்களில் நம்மளால் செய்ய முடியுமான்னு நமக்கு தெரியல. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு புருஷனை எதிர்பார்க்குறோம். நம்ம ஒரு தலைவன் வேண்டியிருக்கு. தலைவன் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே ஒழுங்காக இருப்பான்றது நாம் லோகத்தில் பிரதி தினம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நமக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் வேணும். ஆனால் தான் கம்பன் சொன்னார், அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னர். யாரு, எப்படியே பட்டவன் அவன், லோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள வித்தியாசமானவன். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு தெய்வம் மனித நிலைக்கு தள்ளப்படுறார், ஆத்மானம் மனுஷம் மன்னியேன்னு சொல்லி ஒரு தெய்வமே வந்து அவதரிக்கிறார், மனிதனாக வந்து அவதரித்து வாழ்ந்து காட்டுறார். ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பன் காட்டின ராமன் அப்படி இல்லை. எப்படிப்பட்ட ராமன் அப்படின்னால், ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்படுறான், எது வசதி, இதில் ஒரு தெய்வம் மனுஷனாக அவதாரம் எடுக்கிறத காட்டிலும்
ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்படுறதுன்றதுல ஏற்றம் அதிகமா இருக்கு. அதனால வள்ளுவரும் சாதிச்சார், மையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லி. இப்பேற்பட்ட மனிதன் லோகத்துல மற்றவாளுக்கு ஆதர்ச புருஷனாக யார் வாழறானோ, ஒரு எடுத்துக்காட்டா யார் வாழறானோ, அவனிடத்துல பிரீத்தி எல்லாருமே அதிகமா வச்சிருப்பான். இதுதான் வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார், ராமாயணம் ஆரம்பத்திலேயே கேட்கிறார், சாரித்திரேனச்ச கோ யுக்தா சர்வ பூதேஷு கோ ஹிதா வித்வான் கஹா சமர்த்தக்கா கஸ்தைக பிரியதர்சனகான்னு நாரதரை பார்த்து வால்மீகி கேட்கிறார். இவரோ ராமாயணம் எழுத ஆரம்பிச்சுட்டார். ராமாயணம் எழுத ஆரம்பிச்சோன்னே எப்படி ராமாயணம் எழுதுறது, நல்லா பார்த்துக்கோ, ஒரு குடும்பமே ராமாயணம் எழுதுறதுக்காக வரதுங்க. வால்மீகியை ஒரு குடும்பமே ராமாயணம் எழுத வைக்கிறது எப்படி, இவர் நாரதர் பிரம்மாவுடைய குமாரர், அதனால முதல்ல குமாரன் வர்றார், வால்மீகியை பார்த்து ராமாயணம் எழுதுன்னு சொல்றார். எப்படி எழுத முடியும், எழுதுனா எழுத முடியுமா, ஒரு நாயக்கன் ஓணும், நாயக்கன்னா உத்தமமான நாயகனா இருக்கணும். யாரோ தெருவில் போறவனை ஒருத்தன நாயகனா வச்சு ஒரு இப்ப படம் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது இல்லையா. ஒரு ராஜான்னா அதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும், ஒரு வித்வான்னா அந்த அளவுக்கு ஒரு வித்வத்துவம் இருக்கணும். யாரோ பக்கத்தாத்துல இருக்கிறவனை வச்சு ஒரு கதை எடுக்கிற மாதிரி ஹீரோவா போடுற மாதிரி போட முடியாது இல்லையா ராமாயணம் எழுதும்போது. அப்படியேப்பட்ட ஒரு நாயகன் இங்க தேவைப்படுறான். எப்பேற்பட்ட நாயகன் போனோம், வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார் எந்த நாயகன் இருக்கான்னு சொல்லி. அப்ப கேள்வி கேட்கும்போது 16 குணங்கள் சொல்றார். இந்த 16 குணங்களும் யாருக்கிட்டயாவது இருக்கான்னு கேட்கிறார் லோகத்துல, யாருக்கிட்டயா இருக்கான உடனே அவர் நாரதர் சொல்றார் என்னென்ன குணங்கள். சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வ பூதேஷு கோஹிதா, சரித்திரத்துல சிறந்து விளங்கினவனா இருக்கணும். வெறும சரித்திரத்துல சிறந்து விளங்கி இருந்தால் மட்டும் பத்தாது, சர்வ பூதேஷு கோஹிதா எல்லா பூதங்களுக்கும் நன்மை பண்றவனா இருக்கணும், நல்லதையே நினைக்கிறவனா இருக்கணும். அது எறும்பா இருந்தாலும் நல்லது நினைக்கணும், பெரிய யானையா இருந்தாலும் நல்லது நினைக்கிறோம், உத்தமமான ராஜாவா இருந்தாலும் நல்லதுதான் நினைக்கிறோம். நன்மையை தவிர அடுத்தவர்களுக்கு நன்மையை தவிர ஒருபொழுதும் தீங்கே நினைக்கூடாது. வித்வான் கஹா லோகத்துல வித்வானா யார் இருக்க முடியும், சமர்த்த கஹா யாரு சாமர்த்தியம் உடையவனா இருக்க முடியும். நன்னா பாத்துக்குங்க, எங்க யார் வித்வானா இருக்காளோ அவள்கிட்ட சாமர்த்தியம் இருக்காது, யார் சாமர்த்தியசாலியா இருக்காளோ அவள்கிட்ட வித்வத்துவம் இருக்காது. இப்போ ராமன் கிட்ட ரெண்டுமே இருக்கு, அவன் சிறந்த வில்லாளியும் கூட, ஆனால் எந்த சமயத்துல வில்ல உபயோகப்படுத்தணும்னு தெரியற அளவுக்கு சாமர்த்தியம் அவங்கிட்ட இருக்கு. இங்கே இருந்து போய் விஸ்வாமித்திரரோட தாட்டகையை வதம் பண்ணும்பொழுது வில்ல காண்பிச்சு தன்னுடைய வில் வித்தியை காண்பிச்சு வதம் பண்ணார். விஸ்வாமித்திரர்கிட்ட பணிந்து சேவிக்கும் போது வில்ல ஓரமா வச்சுட்டு சேவிக்கிறார். எங்க எப்படி நடந்துக்கணும்ன்ற சமயோசித புத்தியானது ராமன் கிட்ட இருக்கு. அப்படி சாரித்திரேனச்ச கோயுக்தா சரித்திரத்தில் சிறந்து விளங்கணும்னு சொன்னேன், ராமன் சரித்திரத்தில் சிறந்து விளங்குறார். இந்த அளவுக்கு சரித்திரத்தை சிறந்து விளங்கினவர் யாருமே கிடையாது. தன்னுடைய கால் தூசியை கொண்டே அகலிய பரம பவித்திரமாக்கிட்டார், பரம பிரஷ்டையா போன தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணி பரம பிரஷ்டையா போன அகலிகையே தன்னுடைய சரம தூளியை கொண்டு இவள் என்ன பண்ணார், பரம பவித்திரமாக்குறார். இது இதுல இருந்து என்ன தெரியுது, அவருடைய காருண்யம் தெரியுது. தன்னுடைய மனைவி பல நாள் தான் கூட வாழ்ந்தவளை யாரோ ஒரு ராட்சசன் அபகரிச்சு வச்சுட்டு போனான்னா அவரை அக்னி பிரவேசம் பண்ணி ஸ்புட்டம் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிறார். சீதாதேவி மேல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்லி விபீஷணனுக்கு தெரியும், ஹனுமானுக்கு தெரியும், ஏன் ராமருடைய மனசாட்சிக்கே தெரியும் சீதை மேல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு. ஆனால் ஏன் இப்படி பண்றார், அவருடைய காட்டின்யத்தை காட்டுறார். ஒரே சமயத்துல அவரால் கருணையும் காட்ட முடியும், ஒரே சமயத்தில் அவரால் காட்டின்யத்தையும் காட்ட முடியும். இது எப்படி தெரியுது அப்படின்னா, நாம் சமுத்திரத்தை பார்க்குறோம், சமுத்திரம் கம்பீரமாகவும் இருக்குது, சமுத்திரம் அழகாகவும் இருக்குது. இந்த அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பார்த்தா சமுத்திரம் கம்பீரமாக இருக்கும், நம்மளால் கிட்டேயே நெருங்க முடியாது. சாதாரண நாட்களில் போய்பட்டால் சமுத்திரத்தோட அலை அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மாதிரி ராமன் கருணையாகவும் தெரியுறான், ராமன் காட்டின்யமாக கடினமாகவும் தெரியுறான். ஒரே சமயத்தில் ரெண்டு குணமும் அவங்ககிட்ட இருக்குது. இதுதான் சாரித்திரேனச்ச கோ யுக்தஹான். சரித்திரத்தில் நிறைய பேர் சிறந்து விளங்கியிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு அக்பர் எடுத்துக்குங்களேன், அக்பர் பாபர் இவாள்லாம் கூட சரித்திரத்தில் சிறந்து விளங்குறாள். நம்ம சின்ன வயசுலேருந்து வரலாறு புத்தகத்தில் படிச்சுட்டுதான் இருக்கோம், மாற்றமே இல்லை, அதே தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அவள்லாம் சரித்திரத்தில் சிறந்து விளங்கினால்தான் அவள், ஆனால் அவள் எத்தனை பேருக்கு சந்தோஷத்தையே கொடுத்துருக்கா, எத்தனை பேருக்கு அவள் ஹிதம் மட்டுமே பண்ணியிருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆனால் ராமன் சரித்திரத்திலும் சிறந்து விளங்கினார்,
காரூண்யத்தோடு இருந்தார், காட்டின்யத்தையும் காண்பித்தார். அதனால் இப்பேற்பட்ட ஒரு சாரித்திரியம் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்த குணங்கள்லாம் தான் நம்மளை அவன்கிட்ட இழுத்துருது. அவன் பின்னாடி நம்ம போயின்ட்டுருக்கோம். இன்னி பர்யந்தம் நம்முடைய நஞ்சகத்தில் கை வைத்து பார்த்தா இன்னி பர்யந்தம் ராமன் 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 தான் சொல்லிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ராம நாமத்தினுடைய மகிமை அப்படிப்பட்ட மகிமை இல்லையா. இந்த ராம நாமத்துக்கு அதனால்தான் ராம என்னும் இரண்டு எழுத்தினாலேன்னு கம்பன். அந்த ராம அப்படின்ற இரண்டு எழுத்து இருக்கு பாருங்கோ, அந்த எழுத்துக்கே அவ்வளோ விசேஷம் இருக்கு. ரா அப்படின்னு நம்ம வாயை திறக்கும்போது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பாப்பங்களும் வெளியில போறதான். ம அப்படின்னு மூடிக்கிறப்போ உடனே நம்ம உடம்பு வெளியில போன பாப்பங்கள் நம்ம உடம்புக்குள்ள திரும்பி வராம இருக்கான். அதனால்தான் ராம அப்படின்னு சொல்றமான. அதுவும் பார்வதி கேட்கிறா சிவபெருமான பார்த்து, கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம். எங்களாலெல்லாம் சகசநாமம் பிரதிதினம் சொல்ல முடியாது. எப்பவுமே மக்களுக்காக பேசுகிறவோ யாருன்னா தாய் தான் பேசுவோம் எல்லா இடத்துலையுமே. இது எந்த பிராட்டியமாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமியாக இருந்தாலும், ஆண்டாள் நாச்சியாராக இருந்தாலும், பார்வதி தேவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஜனங்களுக்காக பேசுகிறவோ அம்மா தான் என்றைக்குமே பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலியுகத்தை மனசில் வச்சு நான் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி எங்களால் சகஸ்நாமம்லாம் டெய்லி உட்காந்து சொல்ல முடியாது. அது ஏறக்குறைய ஒரு 100 ஸ்லோகம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறபடினால ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் சமயம் இருக்கிறது இல்லை நமக்கு. ஒரு இடத்துல உட்காந்து நம்மளால் ஒரு 100-150 ஸ்லோகம்லாம் சொல்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உடனே சொல்கிறான், கேனோ பாயேர லகுனா விஷ்ணுவர் நாம சகஸ்திரகம் கேட்குறான். 1000 நாமாக்கள் இருக்குது விஷ்ணுவுக்கு. ஏதாவது ஒரு நாமம் சொன்னால் 1000 நாமத்தையும் சொன்ன பலன் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்குறான். உடனே 1000 நாமத்தையும் சொன்ன பலன், 1000 நாமத்தையும் சொன்ன பலன் வருமா அப்படின்னால் உடனே 1000 நாமத்தையும் சொன்ன பலன் வரும்னு சொல்றார் சிவபெருமான். எதுனா ஸ்ரீராம ராம ராமேத்தி மனோராமே மனோரமேன்ற. இப்போ ராம ராம ராமன்னு சொன்னாலே கண்டிப்பா 1000 நாமம் சொன்ன பலன் வந்துடும் சிவபெருமான் சொல்றார். இன்னைக்கு நீங்க விஞ்ஞான பிரகாரம் உட்காந்து பாருங்க. இப்போ தமிழை தவிர மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவாளுக்கு நான் சொல்றது ரொம்ப சுலபமா புரியும். ஆனால் தமிழ் மாத்திரம் தெரிஞ்சவாளுக்கு கொஞ்சம் சிரமப்படும். என்னால் அது தமிழுக்கே உண்டான கஷ்டம். இது தமிழுக்கு சிறப்புன்னு சொல்லலாம், தமிழுக்கு கஷ்டம்னு சொல்லலாம். மற்ற இடங்கள்லாம் பார்த்தா இது ரொம்ப சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கும்போது தமிழுக்கு ரொம்பவே கஷ்டம்தான் இந்த மாதிரி இருக்கிறது. தமிழ் மொழி மட்டும் தெரிஞ்சுட்டுருக்கா ரொம்ப சிரமப்படுவான். ராம 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 அப்படின்னு சொன்னால் எப்படி 1000 நாமாக்கள் சொன்ன பலன் வரும்? இப்போ ரா அப்படின்றது யா ரா லா வா, அதில் ரெண்டாவது எழுத்து. மா அப்படின்றது பா 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 மா, அஞ்சாவது எழுத்து. இப்போ 2x5 ராம, 2x5 ராம, 2x5 ராம. இப்போ 10 10 10 ஆச்சு. 10x10 100, 100x10 1000 ஆயிடுதா? ராம ராம ராமன்னு சொன்னோடனே 1000 கணக்கு வந்துடுதா? இதுல என்ன தெரியறது, பெரியவாள் என்றைக்குமே முட்டாள் கிடையாது. பெரியவாள் சொன்னது நீங்கள் எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் அது சங்கமனம் ஆகத்தான் செய்யும், ஆகாமல் இருக்கவே இருக்காது. என்னைக்கோ எந்த யுகத்திலேயோ சிவபெருமான் சொல்லி வச்சது. இது மகாபாரதத்தை சொல்கிற ஸ்லோகம். இது பீஷ்மர் ஈஸ்வரன் சொன்னதாக மகாபாரதத்தை சொல்கிறார். இது ஈஸ்வரன் சொன்னதாக மகாபாரதத்தை சொல்கிறார தவிர இது பீஷ்மருடைய ஸ்லோகமோ இது வியாசருடைய ஸ்லோகமோ இல்லை. எந்த யுகத்திலேயோ சிவபெருமான் சொல்லி வச்ச ஸ்லோகம் இது இல்லையா. அதுக்கு முன்னாடி ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்ச ஸ்லோகமா, ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி வச்ச ஸ்லோகமானு கூட தெரியல இல்லையா. இது சிவபெருமானுக்கு தான் வெளிச்சம். சாட்சாதா சொப்னத்தில் சிவபெருமான் வந்து சொன்னால் தான் உண்டு ஒவ்வொருத்தர் சொப்னத்திலையும். அப்படி ஸ்ரீராம ராம ராமேத்தி மனோராமே மனோரமேன்னு சொன்ன அடுத்த க்ஷணம் 1000 நாமாக்கள் சொன்ன பலன் வந்ததுனர். இது எதனால் தெரியுது? ராமன் அப்படின்ற ஒரு திருநாமத்தால் தெரியுது. இந்த திருநாமம் இவ்வளவு ஏற்றம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த குணங்கள் தான் காரணம். எப்படின்னா மாத்ருதேவோபவ, அம்மாவை ரட்சிக்கணும்னு சொல்லியிருக்கு. பித்ரு தேவோபவ, பிதாவை தெய்வம் போல ரட்சிக்கணும். இப்போ எப்படிப்பட்ட ரட்சிக்கிறோம்? சாதாரணமாக இருக்கிற பிதாவையே நாம் ரட்சிக்கிறது இல்லை. இன்னைக்கு லோக சுபாவம், முதல் நாள் கூப்பிட்டு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு பட்டாபிஷேகம் இல்லை போயிடுவான்ற. அப்பேற்பட்ட பிதாவை போய் எப்படி சொல்கிறார், பக்ஷயேயம் விஷமபி மத்தியேயம் அபிச்சாரணவே நியுக்தா குருணா பித்ரா ஹிதேனச்ச நிருபேனச்சன்னார் வால்மீகி. நான் வந்து பக்ஷயேயம் விஷமபி, நான் அப்பா சொன்னால் விஷத்தை கூட குடிப்பேன். மத்தியேயம் அபிச்சாரணவே, அப்பா சொன்னால் நான் கடலுக்கு அடியில் கூட போய் உட்காந்துப்பேன்.
நியுக்தா குருனா பித்ரா. இது அப்பான்ற கோணத்துல சொன்னாலும் சரி, குருன்ற கோணத்துல சொன்னாலும் சரி, ஆனால் கேட்க வேண்டியது என்னோட கடமை. இதை சந்தோஷமா சொன்னாலும் கேட்பேன், ராஜான்ற கட்டளையோடு சொன்னாலும் கேட்பேன். சாதாரணமா லோகத்தில் இருக்க பிதா இப்படி சொன்னா யார் கேட்பா? இன்னைக்கு ஒருத்தரும் கேட்க மாட்டான். ஆனால் சாட்சாத் தசரத சக்கரவர்த்தி சொன்ன உடனே பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய நற்குணம் அப்பா சொன்ன அடுத்த க்ஷணம் கேட்கிறார். கைகேயி என்ன சொல்றா? மாத்ரு தேவோபவ. ஸ்வமாதா சொல்றத கூட காப்பாத்தல, சபத்னி மாதா அப்பாவுடைய ரெண்டாவது மனைவி சொல்றதை காப்பாத்துற. எப்படி காப்பாத்துற? சாதாரணமா இல்ல. மன்னவன் பணி என்றாக நும்பணி மறுப்பேனும், என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் யாம் பெற்ற செல்வம் என்றான். மன்னவன் பணி என்றாக அப்பா சொன்னா அப்பா சொன்னார். நீ ஏன் சொல்ற? நீ சொன்னா நான் கேட்காமையா போறேன்? நீ சொன்னா கூட கேட்பேன். எத்தனை பேர் சபத்னி மாதாவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பா இல்லையா? சுவமாதாக்கே மரியாதை கொடுக்குற கஷ்டமா இருக்கிறப்போ சபத்னி மாதாவுக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்க முடியுமா? அதுதான் ராமன் கிட்ட இருக்கக்கூடிய குணம். நாமெல்லாம் ஏன் அவன் பின்னாடி ஓடுறோம் ராமா ராமா ராமான்னு? கிருஷ்ணன் பின்னாடி ஓடுறது வேற விதம், ராமன் பின்னாடி ஓடுறது வேற வேற விதம். கிருஷ்ணன் பின்னாடி ஏன் ஓடுறோம்? அவன் பேர்ல இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி கிருஷ்ணஹா அப்படின்னா நம்மளை சுண்டி இழுக்கிறான்னு அர்த்தம். இது அவன் பேர்ல இருக்கக்கூடிய சக்தி. பார்த்த உடனே நம்மளை வசீகரிச்சுட்டு போயிடுறான். ஆனால் நாம ராமனை பார்த்த உடனே வசீகரிக்கல, அவன் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் நம்மளை ஈர்க்கிறது. கிருஷ்ணன் கிட்ட இருக்க குணங்கள் கண்டிப்பா இருக்காது, ஒருபொழுதும் இருக்காது. மாயாச்சாரோ மாயினா வர்த்தித்தவியா, சாத்வாச்சாரோ சாதினா வர்த்தித்தவியா. தர்மம் பண்ணா தர்மத்தால வாழவை, அதர்மம் பண்ணா அதர்மத்தாலேயே அடி. இதுதான் கிருஷ்ணருடைய சித்தாந்தம். இதை யார் எத்தனை பேர் ஏத்துக்க முடியும்? ஆ நாச்சியார் சொல்லிட்டு போனா இல்லையா, ஏலா பொய்கள் எடுத்துரைப்பான இங்கே போத கண்டீரேன். அப்பேற்பட்ட மறுபடியும் கிருஷ்ண அவதாரம் வந்தா நம்ம அவரை சேவிப்புமான்னு தெரியாது. ஆனால் மறுபடியும் ராம அவதாரம் வந்தால் நாம மறுபடியும் அவர் பின்னாடியே அன்னி சராச்சரங்களையும் வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு அவர் பின்னாடியே தான் நாம போவோம். ஏன்? அவன் கிட்ட இருக்க குணங்கள் நம்ம மனசை விட்டு நீங்காதுதான் காரணம். நன்னா பார்த்துக்கோ, கிருஷ்ண லீலைன்னு 9 நாள் உபநாசன் போடுறான்னு வச்சுக்கோ, எத்தனை பேர் கேட்க வருவான்? ஒரு நாள் தான் முழுக்க முழுக்க ஒரு நாள் சொல்ல முடியும். கிருஷ்ணர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு வரிசையா சொல்லலாம். எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம் இல்லையா? இது ராமனுடைய ஒரு பராக்கிரமம் நமக்கு தெரியுது. பாகவதம் பூர்த்தியா சொன்னால் கூட பாகவதம்னு கிருஷ்ணனுக்கு இருக்கு, தசமஸ்கந்தம் மாத்திரம்தான் இருக்கு. அதுல மிச்சம் இருக்கக்கூடிய 9 ஸ்கந்தம் ஆகட்டும், அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்கந்தங்கள் ஆகட்டும், மத்த பெருமாளை பத்தி சொன்னது. ஒரு ஸ்கந்தத்தினால்தான் பாகவதத்தை சுகரே கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனால் வால்மீகி ராமாயணம் பூர்த்தியாக ஏறக்குறைய 24,000 ஸ்லோகங்கள் ராமனுடைய குணங்களை மட்டுமே சொல்றது. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷே சாப்ரதித்வந்தா சரைனம் ஜஹிராவணிம்னு லக்ஷ்மணன் சொல்றான். இந்திரஜித்தை கொல்ல முடியல, இந்திரஜித்தை கொல்லவே முடியல. அவனோ மாயாவி, எங்கெங்கேந்தோ மறைஞ்சு மறைஞ்சு போய் லக்ஷ்மணனை தாக்குறான். என்ன பண்றார்? பிரம்மாஸ்திரத்தை கையில எடுக்கிறார் லக்ஷ்மணன். பிரம்மாஸ்திரத்தை கையில எடுத்து என்ன சொல்றார்? தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி, இந்த ராமனானவன் தர்மாத்மா அப்படின்றது நிச்சயமானால், சத்தியசந்தா அப்படின்றது நிச்சயமானால், பௌருஷே சாப்ரதித்வந்தா நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. ஹே அம்பே, நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. சரைனம் ஜஹி ராவணிம், நீ ராவணனுடைய குமாரனான இந்திரஜித்தை கொன்னுட்டு தான் திரும்பி வரணுன்றார். பிரம்மாஸ்திரம் வேற எங்கேயும் போறதுக்கு வழியே இல்லை. ஏன்? ராமன் தர்மாத்மா, ராமன் சத்தியசந்தன், அந்த அம்பே ஒத்துன்றுச்சு இல்லையா? ராமன் இதை காட்டிலும் வேற எங்கேயும் போக முடியல, நேர போய் இந்திரஜித்த வதம் பண்ணிட்டு வந்துருது. இன்னொரு இடம் பாருங்கோ, சீதா பிராட்டி சொல்றா, ஹனுமானுடைய வால்ல பூர்த்தியா நெருப்பு வச்சாச்சு, சீதைக்கு வேண்டிய ராட்சசிகள் திருஜடை முதலானவள் போய் சீதையின் இடத்துல சொல்றா. சீதை இடத்துல சொல்லும் பொழுது இத மாதிரி உன்கிட்ட பேசிட்டு இருந்ததே ஒரு குரங்கு, அந்த குரங்கு சுத்தி வாழை சுத்தி நெருப்பு வச்சுட்டா அது கட்டப்படுறது. உடனே இப்ப ஹனுமானுக்கு வரமே இருக்கு, அக்னி பகவானால ஒரு சுடுற தன்மையானது ஹனுமானு கிடையாதுன்னு ஹனுமானுடைய பால்யத்திலேயே எல்லா தேவதைகளும் வரம் கொடுத்துட்டா. அவளுடைய தன்மை ஹனுமான ஒன்றும் பண்ணாது. இது சீதா பிராட்டிக்கு தெரியாது இல்லையா? உடனே சீதா பிராட்டி என்ன சொல்றா? அக்னி பகவான கூட்டு கட்டளையிடுறா. என்ன கட்டளையிடுறா? எதிவா ஏகபத்னித்துவம் இல்லையா? நான் ராமனை மட்டுமே மனசாலையும் சரீரத்தாலையும் நினைச்சது உண்மை அப்படின்னால் கண்டிப்பாக சீதோபவ ஹனுமதா, ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு யாரை கூட்டு சொல்றா? அக்னி பகவானை கூட்டு சொல்றா. அடுத்த க்ஷணம் அக்னி பகவானுக்கு வேற வழி இல்லை.
ஏன், எதிவா ஏகபத்தினித்துவம், ராமனை தவிர அவ மனசால கூட வேற யாரையும் நினைச்சது இல்லை. இதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இல்லையா. ஒரு பெண் தன் கணவனை தவிர வேற ஒருத்தர் யாரையும் மனசால கூட நினைச்சது இல்லைன்னா அவனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்ட பராக்கிரமம், எப்படிப்பட்ட பெரியாழ்வார் சாதிக்கிறார். அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம்ன்ற இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் பொருந்தியவன் ராமனும் சீதையும் மட்டும்தான். அதுவும் வால்மீகி பகவானே சொல்றார், ராகவோர்கதி வைதேகி தம்சேயம் அதிதேக்ஷனான்னு சொல்லு. ராகவனுக்கு வைதேகி தான், வைதேகிக்கு ராகவன் தான், இதுல மாற்றமே கிடையவே கிடையாது. ஹனுமார் ராமனை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாராம். கிஷ்கிந்தியில இருக்கிறப்போ ஏதோ ஒரு பொம்னாட்டி யாரோ ஒருத்த அபகரிச்சுட்டு போயிட்டான், இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாளா, தன் உடலை வருத்திப்பாளா, இப்படி இவ்வளவு மோசமா ஒரு ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லையே, இவனோ சக்கரவர்த்தி ராஜானாம் பகுவல்லபாகா, ராஜாக்கள் எத்தனை மனைவியவனா கல்யாணம் பண்ணிக்கலாம், ராஜாக்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது இவனோ சக்கரவர்த்தி, இவங்க அப்பாவே மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு பொம்னாட்டி அவனை ராவணன் தூக்கி போயிட்டான், இவ்வளவு துக்கப்பட்டு இருக்கானே ராமன். கிஷ்கிந்தையில அனுமானுக்கு இந்த எண்ணமா, சீதைய அசோகவனத்துல பார்த்த அடுத்த க்ஷணம் துல்லியசீல வயோவிருத்தம் துல்லியாபிஜன லட்சணம்னார் வால்மீகி. சீதையை பார்த்த அடுத்த க்ஷணம் அனுமானுக்கு என்ன தோணிடுத்து, இப்பேற்பட்ட மகாலட்சுமியை விட்டுட்டு இவ்வளவு நாள் ராமன் எப்படி உயிரோடு இருக்கான், யாராலையும் இருக்க முடியாது. எப்பேற்பட்ட மகாலட்சுமியோ அவன் எப்படி இருக்கா, மரவுரி தரிச்சுண்டு ஒரே ஒரு பின்னலோடு இருக்கா. அந்த பின்னல் யார் பின்னி விட்டது, பஞ்சவட்டியில ராமன் பின்னி விட்டது. அதுக்கப்புறம் அதை அவுத்து கூட முடியலவோ, அப்படி ஜட்ட தரிச்சு பஞ்சவட்டியில இருக்கா, மெலிஞ்சி சாப்பாடே கிடையாது, மெலிஞ்சி போய் 10 மாசமா இருக்கா. அப்படி பார்த்த உடனே அவள் இவளுக்கு மகாலட்சுமியாவே காட்சி அளிக்கிறான். அப்படி மகாலட்சுமியே காட்சி அளிக்கிறார்னப்போ அப்ப ராமனை பார்த்து நினைக்கிறான், எப்படி ராமன் இன்னும் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கான். அப்படி சீதையுடைய பராக்கிரமம் இங்க தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அப்படி இருந்திருக்கா. இது லோகத்துக்கு காட்டுறதுக்காகவே, இது ஒரு தர்மம், சத்தி பத்தி எப்படி இருக்கணும்னு வாழறத காட்டுறதுக்காக வந்த தர்மம் தான் இந்த தர்மம். இப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா ராமன் கிட்ட தான் இருக்கு. ஆனால்தான் வால்மீகி கேட்கிறார் நாரதரை பார்த்து, உடனே நாரதர் சொல்றார், பகவான் குணாகா அருவோம், இந்த மாதிரி குணங்கள்லாம் உன்னால கேட்கப்பட்டது, யார்கிட்ட இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடனே ராமன் கிட்ட இருக்குன்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொல்றான்னு சொல்ற. ராமன் கிட்ட இருக்கு, எப்படி இருக்கு ராமன் கிட்டன்னா, இப்பேற்பட்ட குணங்கள்லாம் இருந்துன்னு வருது. இப்ப இப்பேற்பட்ட ராமன் எதுக்காக அவதரிச்சான், சரணாகதி அப்படின்ற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காகவே அவதரிச்சான். சரி, வாழ்ந்து காட்டணுமோ இல்லையோ, எப்படி வாழ்ந்து காட்டுறான், எந்த விதமான தப்புமே பண்ணாமல் வாழ்ந்து காட்டுறான். லோகத்தில் தப்பே பண்ணாமல் இருக்க முடியுமானா, ராமன் இருந்தார். நாம வேணா அவன் பேரில் தப்பு சொல்லலாம், ஒரு பெண்ணை கொன்னார்ன்னு தப்பு சொல்லலாம், வாலியை மறைஞ்சி இருந்தார்னு தப்பா சொல்லலாம், நம்ம பட்டிமன்றம் போட்டு என்ன வேணா சொல்லலாம் இல்லையா, நமக்கு தான் பேச தெரியும்னு மைக் முன்னாடி எவ்வளோ வேணா பேசலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு தப்புமே சொல்ல முடியாது இல்லையா. ஒரு பெண்ணை கொன்னார் அப்படின்னு சொல்கிறமே, அவள் பெண்ணை கொன்னார்னே இருக்கட்டும், ஊருக்குள்ள ஒரு புலி வந்துடுத்து, அந்த புலி எல்லா ஜனங்களையும் அடித்து சாகடிக்கிறது. அப்படி சாகடிக்கிறப்போ அந்த புலியை கொன்னே தீரணும். கிட்ட போய் பார்த்துட்டு இது பெண் புலி நான் கொல்ல மாட்டேன்னு திரும்பி வந்தா நியாயமா, விட்டா என்ன ஆகும், எல்லாரையும் அடித்து கொன்னுடும். அப்போ என்ன பண்ணணும், ஆண் புலி பெண் புலின்னு பார்க்காமல் அதை அடித்து கொல்லணுமா இல்லையா, இது கம்மன் கேட்குறான். அதே மாதிரி தாட்டகை பெண்ணாக இருந்தாலும் அவள் எல்லாரும் பாகவதாலுக்கும் கெடுதல் பண்ணுறான்றப்போ அவளுடைய சாப விமோச்சனம் ஏற்படணும்ன்றதுனால அவளை கொல்றதுதான் ஒரே சரியான விஷயம்னு அவளை கொல்ற. சரி, வாலிய மறைஞ்சிருந்து கொன்னார்ன்றாலே, எப்படி வாலிய மறைஞ்சிருந்து கொன்னார் அவர், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா. ராமன் சொல்றார், வாலியை குறைஞ்சி மறைஞ்சிருந்து பதில் சொல்ற கொன்னத்துக்கு. வாலி கேட்கிறான் ராமனை பார்த்து, ஏன் என்ன மறைஞ்சிருந்து கொன்னன், வரிசையா ஒரு 5 கேள்வி சொல்லிட்டு வரான், ஒரு 5 கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். அப்படி 5 கேள்விக்கு பதில் சொல்றப்போ ஏன் மறைஞ்சிருந்து கொண்டேன்னு ஒரு கேள்வி வருது. வதாங் பராங்க வதம் கிருத்வா அப்படின்னு, எல்லாம் வாஸ்தவம் தான், நீ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்ட, எல்லாமே வாஸ்தவம் தான், ஆனா மறைஞ்சிருந்து கொன்னியே, என் எதிரில இருந்து கொண்டு இருக்கலாமா இல்லையா என்ன, நான் தப்பே பண்ணன்தான் வாஸ்தவம் தான்,
அப்ப நீ என்னை எதிர்ந்து கொண்டிருக்கணுமா இல்லையா, ஏன் மறைஞ்சிருந்து கொன்ன அப்படின்னு ஒண்ணு. அப்ப வாலி சொல்ற, ராமன் சொல்றார், பிரஜானான் சகிதே ரதஹா, பிரஜைகளுக்கு ஹிதம் பண்றதுக்காக நான் மறைஞ்சிருந்து கொன்னேன்ற, எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல பிரஜைகளுக்கு ஹிதத்தை கொடுக்கறதுக்காக. நன்னா பாருங்கோ, தேவர்கள் தான் வானராலாம் வந்திருக்கான், தேவைகி வானரத்தும் உபாகத்தைகின், பிராமனுடைய கைங்கரியத்துக்காக தேவர்கள் மொத்த பேரும் 33 கோடி தேவர்களும் தான் வானரால அவதரிச்சிருக்கா. இப்ப இவர் போய் நேர இவர் வாலிய வா சண்டை போடலான்னு கூட்டிருந்தால் வாலி நேரம் வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான். ஒரு ஒரு சேனையை அனுப்புவான், ஒரு ஒரு படைத்தளபதியா அனுப்புவான், ஒரு ஒரு மந்திரிமார்களையும் அனுப்புவான், இப்படி எல்லா வானராலையும் வருவான். எல்லா வானராலையும் கொண்டுட்டு தான் கடைசியில வாலியை கொண்டனும் இல்லையா. இப்போ தண்டகாரண்யத்தில் 14,000 ராட்சசாலை கொண்டார், தண்டகாரண்யத்தில் 14,000 ராட்சசாலை கொல்லும் பொழுது இவருக்கு இந்த எண்ணம் இல்லை. ஏன், அவெல்லாம் இவருக்கு விரோதிகள் ராட்சசால், அதனால கொண்டார். ஆனால் இந்த தேவர்கள் வானரால அவதரிச்சிருக்கால இந்த வானரால கொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன், ராம கைங்கரியத்துக்காகவே அவெல்லாம் இருக்க போறான். பின்னாடி ராம வத ராவண வதத்தில் யார் ஒத்தாசம் பண்ண போறது? இந்த வானரர்கள் தான் ஒத்தாசம் பண்ண போறான். அதனால பிரஜானாஞ்ச ஹிதேரதா, நான் உன்னை நேரடியாக வந்து கூட்டிருந்தால் நீ வந்திருக்க மாட்டேன், இந்த வானரர்கள் மொத்த பேரையும் நான் சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை சம்ஹாரம் பண்ணணும், ஆகையினால நான் உன்னை நேரடியாக வந்து கொல்லலை, எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல பிரஜைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நான் இந்த பழியை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார் பெருமாள். இது வால்மீகி சொல்கிற சமாதானம். ஆனால் கம்மன் என்ன சொல்கிறான், தன்னுடைய வாக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணாராம். ஓ சுக்ரீவனுக்கு என்ன வாக்கு கொடுத்தார், கண்டிப்பா உன்னுடைய ராஜ்யத்தை நான் மீட்டு தருகிறேன், வாலிய வதம் பண்றேன், இப்படி சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்தாச்சு. வாலிய போய் நேரடியா சண்டைக்கு கூட்டால் வாலி ராமபக்தன், தார நீ இன்னைக்கு சண்டைக்கு போகாதேன்னு சொல்றா. அப்ப வாலி சொல்றான், அவன் தசரத சக்கரவர்த்தியுடைய பையன், கண்டிப்பா என்னை போல குரங்க அவன் கொலை பண்ண மாட்டான், அவன் எப்பேற்பட்ட பராக்கிரமம் புரிஞ்சுவன் தெரியுமா, அவனிடத்துல நாமெல்லாம் பக்தியோட இருக்கணும்னு வாலி தாரகிட்ட சொல்றான். அப்படி தாரகிட்ட சொல்லும் பொழுது இவ்வளவு ராம பக்தனா இருக்கிறவன் ராமன் எதிர போய் வா சண்டை போடலான்னு கூட்டால் அவன் சண்டைக்கு வருவானா, காலில் விழுந்து சரணாகதி பண்ணுவானா? கண்டிப்பா காலில் விழுந்து சரணாகதி தான் பண்ணிடுவான். நேரம் நெடுஞ்சாங்கடியா ராமனுடைய காலில் விழுந்துருவான், அப்பா நான் பண்ணையெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சு விடுணும் அப்படி கேட்டான்னா வாலி ராமனால வாலியை கொல்ல முடியுமா? கண்டிப்பா கொல்லவே முடியாது. அப்ப சுக்ரீவனை கொடுத்த வாக்கு என்ன ஆறுது இல்லையா, நான் உன்ன ராஜாவா உக்காத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன வாக்கு என்ன ஆறுது? சோ அந்த வாக்கு பொய்யாயிடுமா? அதனால தன் வாக்கை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணார்னா, சாக்ஷாதா பகவான் வாலிய மறைஞ்சிருந்து வதம் பண்ணார்னு சொன்ன. இதெல்லாம் நாம தோஷம் சொன்னாலும் ராமனிடத்துல தோஷம் இல்லைன்னு பெரியவாள்லாம் வியாக்கியானத்துல காண்பிச்சுட்டு போயிட்டான். இப்பேற்பட்ட பராக்கிரமம் ராமனிடத்துல இருக்கு. இதே சீதாதேவி சரணாகத வர்த்தலனாவே வரான்றத சீதாதேவியே சொல்றா. ராவணன் கேட்கிறான் சீதையை பார்த்து, லங்கையில என்ன ராமன் தர்மம் தர்மம்னு சொல்றியே, ராமன் என்ன தர்மத்தை கையாண்டான்னு நினைக்கிறேன், எல்லா தர்மத்தையும் நான் தான் கையாளுறேன், என்னை போல லோகத்துல தர்மவான் யாருமே இல்லை. யார் சொல்றது? ராவணன் சொல்றான், நாங்கள்லாம் ராட்சசால், பரஸ்திரீ கமனம், மற்ற ஸ்திரீகளை கவர்றது தான், அடுத்தவாருடைய பெண்களை கவர்றது தான் எங்களுடைய வேலையே, என்னுடைய தர்மத்தை நான் பண்றேன், இதைனோ தப்பு தப்புன்னு சொல்றியே, எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம், போகணும்னா ஒன்று பண்ணட்டுமா, நான் என்ன பண்ணா நீ என் கூட சேருவேன், மூணுன்னா ஒன்று சொல்றேன், தசரத குலத்தில் இருக்க மொத்த பேரையும் நான் சம்ஹாரம் பண்ணிவிடுறேன், ஜனகன் உன்னுடைய அப்பா இருக்கானோ இல்லையோ அவனுக்கு மாசா மாசமோ வருஷா வருஷமோ இல்லை மொத்தமாவோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணைகளை கொடுத்துட்றேன், ஜனகன் சந்தோஷமா இருந்தா நீ என் கூட சந்தோஷமா சேருவே இல்லையோ, இப்படியெல்லாம் சீத்தை கிட்ட பேசுறானா அவன், இப்படியெல்லாம் சீத்தை கிட்ட பேசினவுடனே சீத்தை கஷ்டப்பட்டு ராமன் கிட்ட ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாள். 10 மாசம் கழிச்சு முதல் முதல் பேசுறாளாம். என்ன பேசுறாடினா, ஒரு புல்லை எடுத்து பிடுங்கி போட்டுட்டு பேசுறாளாம், திருணமந்திர ரதக்கிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதாம்னு புல்லை எடுத்து போட்டு பேசுறாளாம். என்ன பேசுறா, புல்லை எடுத்து போட்டுட்டு ஏன் புல்ல போட்டா நடுவுல? ஒரு புருஷனுக்கும் பர புருஷனோட நேரடியாக பேச முடியும், இடைவெளி இல்லாமல் பேசக்கூடாது, அதனால ஒரு இடைவெளி போட்டுட்டு பேசுற. நீ சொன்னியே நீ தர்மம் பண்ற தர்மம் பண்றேன்னு, பரஸ்திரீ கமனம்ன்றது ஒரு தர்மமா?
மாற்றான் மனைவியை அபகரிப்பதுன்றது ஒரு தர்மமா? இப்பேற்பட்ட தர்மம் பண்ணா இது ஒரு புல்லுக்கு சமம், அதனால்தான் புல்லு பிடிக்கி போட்டேன்ற திருணமந்திர தக்கிருத்வான். இன்னொன்னு ஒன்னு சொன்னியே, ஜனகனுக்கு மாசா மாசம் நீ போய் ஒரு பணம் அனுப்புறேன்னு சொன்னியே, நான் ஜனகன் சந்தோஷமா இருப்பான் அதனால என் கூட சேருன்னு சொன்னியே. அந்த மகாஜானியான ஜனகன் உன்னுடைய நீ போடுற காசை புல்லாத்தான் நினைப்பார், அதனால திருணமந்திர தக்கிருத்வா நான் புல்ல வைக்கிறேன்னு. நீ சொல்றியே உனக்கு இங்க லோகத்துல அன்னைக்கு கம்பத்திலேருந்து ஒரு நாத்தன் உண்டானான், நீ ரொம்ப பண்ணேன்னு வச்சுக்கோ என்னுடைய நாத்தன் இந்த புல்லுலேருந்து உண்டாயிடுவான். என் நாத்தனுக்கு ரொம்ப சிரமம் இல்லை, அன்னைக்கு கம்பத்திலேருந்து உண்டானா மாதிரி என்னை ரட்சிக்கிறதுக்கு இந்த புல்லுலேருந்து உண்டானாலும் உண்டாயிடுவான். அதனால்தான் இந்த புல்லை நான் இங்க போட்டேன் பார்த்துக்கோன்ற திருணமந்திரத்தை கிருத்துவா, அதனால்தான் இந்த புல்லை நான் இங்க வச்சேன்ற. இகசந்தோ நவாசந்தகா, இங்க நல்லது சொல்றவா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு. விபீஷணாதிகள் இருக்கா, ஆனால் சதாம் நானும் ஒருத்தசே அவ பின்னாடி நீ போறதில்லை, அதனால்தான் நீ இவ்வளோ கெட்ட புத்தியோட அலையிற. நான் ஒன்னு சொல்றேன், விதித்த சகி தர்மஜா சரணாகத்தை வச்சலா, சரணாகதிக்காகவே அவதரிச்சிருக்கான் ஒரு புருஷன், வேற தத்துவத்துக்காக அவதரிக்கல, சரணாகதி அப்படின்றதுக்காகவே அவதரிச்சிருக்கான். ஆகையினால அந்த புருஷன் கிட்ட நீ போய் சேரு, மண்டிட்டு பிரார்த்தி, என்ன அவங்கிட்ட ஒப்படைச்சிரு, உனக்கு நல்லதே நடக்கும். என்னது? தேன மைத்ரி பவத்து எதி ஜீவித்தும் இச்சதி, உனக்கு வாழணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீ அவன் கூட ஸ்நேகத்தை வளர்த்துக்கோ. ஸ்நேகத்தை வளர்த்துட்டா இந்த உலகத்துல அவன் உன்னை மன்னிச்சு விடுவான். எப்படி மன்னிப்பான்? நன்னா பார்த்துக்கோ, காகாசுரனையே மன்னிச்சவன் இல்லையா? தன் மனைவிக்கு களங்கம் ஏற்படுத்தின காகாசுரனையே மன்னிச்சவன் ராவணனை மன்னிக்க மாட்டானா? எங்க தெரியுது அப்படின்னா விபீஷண சரணாகதியில தெரியுது. விபீஷணனை பார்த்து சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்றார், வாசல்ல போய் விபீஷணன் இருந்தா ஆயிடுச்சுண்டு வான்றார். விபீஷணன் இருந்தா மட்டும் ஆயிடுச்சுண்டு வந்துருன்னு வராத, பக்கத்துல ராவணன் இருக்கான் அவனை வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் மறுபடியும் வந்து இங்க ஒரு கூட்டத்தை கூட்டாத, வேண்டாம். எதிவா ராவண சுயம் விபீஷணனோட பக்கத்துல ராவணன் இருந்தால் கூட அவனுக்கும் நான் சரணாகத்தியை கொடுத்துட்டேன், அவனையும் அழிச்சுட்டு வந்துடும் அப்படின்றார். அப்பேற்பட்ட சரணாகத்தின்ற ஒரு தர்மத்தை நிலைநாட்டுற இதுதான் ஒரு தன்மை. சரணாகதி அப்படின்னா இந்த பெருமாளுக்கே உரியதுதான். எப்படி அப்படின்னா எவ்வளவோ கேள்வி கேட்கிறான், தன்னுடைய சரணாகத்தின்றவன் பகைவனே ஆனாலும் தனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் தன்னை சேர்ந்தவாளுக்கு துன்பத்தையே விளைவிச்சிருந்தாலும் அவன் அடைக்கலம்னு வந்துட்டால் அவனை ஏத்துக்கிறது மட்டும்தான் தர்மம்ன்றது ராமபிரானுடைய ஒரு சங்கல்பம். நன்னா பார்த்துங்க, பெருமாள் நிறைய கதை சொல்லி புரிய வைக்கிறார் நமக்கு சரணாகதிய. வால்மீகி ராமாயணத்துல ராமனே சொல்றார், ஒரு புறா இருக்கு, ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா. பெருமாளே சொல்றார், ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா. அந்த பெண் புறா ஈர தேடுறதுக்காக போறது, ஒரு நாள் ஆண் புறா போகும் ஒரு நாள் பெண் புறா போகும். அந்த பெண் புறா ஈர தேடுறதுக்காக போறது, ரொம்ப நேரம் ஆயும் வரவே இல்லை, சாயங்காலம் இருட்டிகள் அளவுக்கு வந்துடுத்து அந்த பெண் புறாவை காணவே காணும். ஆண் புறா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, பெண் புறாவை காணவே காணவேன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கிறது, ஆண் புறாவை பெண் புறாவை காணவே காணவேன். உடனே ஒரு வேடன் எங்கிருந்தோ வந்து இந்த புறா இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் அவன் நின்றுட்டு இருக்கானான். என்ன புலம்பி நிற்கிறான், கார்த்தாலேருந்து பசி ஒன்றுமே ஆப்பிடல எனக்கு, நான் இப்படியே எப்படி வீட்டுக்கு போக முடியும், குழந்தைகள்லாம் கஷ்டப்பட மாட்டாளா மனைவி கஷ்டப்பட மாட்டாளா, நான் ஒன்றுமே கையில் இல்லாமல் போகிறேனே என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பார்த்தால் அவன் கையில் ஒரு கூண்டு வச்சுட்டுருக்கான், அந்த கூண்டு ஆடுறதான், அந்த கூண்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் வருதான், ஹே பிரபோ அப்படின்னு கூப்பிட்றது. அந்த குரல் கேட்டவுடனே ஆண்புறா கீழே பார்க்கறதான், பார்த்தாலும் அந்த கூண்டுக்குள்ளே பெண் புறா மாட்டின்னு. இவ்வளவு நேரம் எந்த புறாவை தேடிட்டு இருந்தோ அந்த புறா கூண்டுக்குள்ள இருக்கு. அங்கேருந்து அந்த பெண் புறா சொல்றதா, இந்த வேடன் கார்த்தாலேருந்து என்னை பிடிச்சான், குட்டியூண்டு புறா தான் இவனை கிடைச்சிருக்கு, அதனால இவன் குடும்பத்துக்கு போறாதுன்னு இவன் நினைக்கிறான். இவன் ரொம்ப பசியால வாடுறான், கார்த்தாலேருந்து புலம்பின்னு இருக்கான், பெருமாள்லாம் பிரார்த்திக்கிறான், வனதேவதைகள் மொத்த பேர்கிட்டையும் சரணாகதி பண்ணிட்டு இருக்கான். ஏ வனதேவதைகளே, எனக்கு ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கார்த்தாலேருந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்று சொல்கிறேன் கேள, நீ ஒன்று பண்ண, இந்த வேடனுக்காக நீ நெருப்பு மூட்டி இவனோ குளிரில் நடுங்குறான்,
நீ நெருப்பு மூட்டு அப்படின்னு. உடனே இந்த ஆண் புறா என்ன பண்றதா, எல்லா பக்கத்துல இருக்க சுள்ளியெல்லாம் எடுத்துன்னு வந்து நெருப்பு மூட்டுறதா. நெருப்பு மூட்டி அந்த பெண் புறாவை பார்க்கறதாம். உடனே அந்த பெண் புறா சொல்றதா, எனக்கு ஒரு காரியம் பண்ணேன்னு கேக்குறேன். என்ன காரியம் பண்ணணும் சொல்லுன்றதான். இந்த வேடனுக்கு நான் மட்டும்தான் ஒரு புறா இருக்கேன், நீ ஒன்று பண்ணு, நீ இந்த அக்னியில விழுந்துருன்னு சொல்றதா. உடனே அந்த பெண் புறா சொன்ன அடுத்த க்ஷணம் இந்த ஆண் புறா என்ன பண்றதா, அக்னியை மூணு வாட்டி பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து உடனே அந்த அக்னியில விழுந்து தன் உயிரை விட்டுருதான். எதுக்காக உயிரை விட்டுது, இவனுக்கு உணவா ஆகணும்னு உயிரை விட்டுது. இந்த வேடன் இதை பார்த்துட்டு இருக்கான். ஏன் பார்க்கிறான் இதெல்லாம் அப்படின்னா, இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, இவன் சரணாகதி பண்ணிட்டான். ஏ வனதேவதைகளே, எனக்கு ஏதாவது ஆகாரம் ஆப்பிடாதா, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்கிறேனே அப்படின்னு அவன் சரணாகதி பண்ணிட்டான். யாரோ ஒரு தெய்வத்தை கிட்ட சரணாகதி பண்ணின்றதுக்கு எல்லா தெய்வங்களும் வந்து இப்படி ஒரு உணவை ஏற்படுத்தி கொடுத்தால்னா, நான் சரணாகதின்றதுக்கே அவதாரம் பண்ணியிருக்கேன், அப்ப அவன் விரோதின்னு சொல்லி தள்ளி வைக்க முடியுமா? என்னால தள்ளி வைக்க முடியாதே. ஒரு புறாவுக்கே இப்படி இருக்கு எண்ணம், நான் எனக்கு எப்படி இல்லாம போகும் அப்படின்னு ராமன் சுக்ரீவாதிகள், சுக்ரீவன் ஜாம்பவான் வாலி இவாழ்த்தெல்லாம் சொல்றான். மறுபடியும் ஒரு அழகான கதையை சொல்லி புரிய வைக்கிறான் ராமன் சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் மறுபடியும் கேட்கிறான், இதெல்லாம் நீங்க சொல்றது நியாயமே இல்லைன்றான். அவன் இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லையன். மறுபடியும் அழகான ஒரு கதை சொல்றான். ஒரு வழி போக்கன் ரொம்ப தாக பசியோடு அவன் போயிட்டு இருக்கான். ஒரு புலிக்கும் ரொம்ப பசி. இந்த வழி போக்கனை துரத்தின் அந்த புலி போறது. நேராக போய் ஒரு மரத்தில் ஏறிடான் இந்த வழி போக்கன் புலிக்கு பயந்து. இவன் ஏறிட்டான், ஒரு கலையில் உட்காந்துட்டான். கீழே பசியோட புலி இருக்கு, மேலே ஒரு கரடி தூங்கிட்டு இருக்கு. இவன் ஏறின உடனே அது பார்க்கறது. இவன் மனுஷன் வந்து அதுகிட்ட பிரார்த்திக்கிறான், கரடி என்னை காப்பாத்து, நான் அந்த புலி என்னை துரத்திட்டு வருது, நான் எனக்கு வேற வழி தெரியல, நான் மரத்துக்கிட்ட வந்துட்டேன், உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கரடி கிட்ட பிரார்த்திக்கிறேன். கரடி சொல்றது, நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். புலி கரடியை பார்த்து பேசுறது, எனக்கு ரொம்ப பசி, அந்த மனுஷனை தள்ளி விடு. அப்போ அந்த கரடி சொல்றது, அவன் என்கிட்ட அடைக்கலம்னு வந்துட்டான், நான் அவனை காப்பாத்தியே தீரணும், காப்பாத்துவேன்னு சொல்லி அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு கரடி சொல்றத. உடனே இந்த புலி மனுஷன்கிட்ட பேசுறது, மனிதனே எனக்கு பசிக்கிறது தான், ஒன்று பண்ணு, நீ அந்த கரடியை தள்ளி விட்டுருனான். இவன் யோசிக்க ஆரம்பித்தானான். இவன் யோசிக்க ஆரம்பித்தோடனே அந்த கரடி தூக்கம் வர்றது, மறுபடியும் தூங்கிடுத்து. சரி, கரடியும் தூங்கிடுத்து, புலியும் இந்த இடத்த விட்டு போகலை, ஒன்று பண்ணலாம், கரடியை தள்ளி விட்டுட்டா இந்த புலி வந்து கரடியை சாப்பிட்டு நம்ம போயிடும், நம்ம பாட்டுக்கு இறங்கி ஆற்றுக்கு போயிடலாம் இல்லையா அப்படின்னு இவன் முடிவு பண்ணணும். இவன் அந்த கரடியை தூங்கிட்டு இருக்க கரடியை தள்ளி விட்டானான். நேராக கரடி வந்து கீழ்கலையை பிடிச்சிட்டு மனுஷனை பார்த்துதான். மனுஷனை பார்த்த உடனே புலி சொல்லித்தான், நான் அப்பயே சொன்னேன், நாமெல்லாம் மிருக ஜாதிகள், என்னைக்கா இருந்தாலும் மனுஷன் துரோகி, அவனை போய் நம்புறிய நீ, ஏன் அவனை நம்பனே, இப்போ பத்தியான்னு தெரிஞ்சுதான். அப்பவும் அந்த கரடி சொல்லித்தான், இவன் இப்போ நான் அவனை தள்ளி விட மாட்டேன், இவன் அடைக்கலம்னு வந்துட்டான், இவன் எனக்கு துரோகியே ஆனாலும் அடைக்கலம்னு வந்தபடினால அவனை காப்பாற்றுவேன்னு நான் சங்கல்பம் பண்ணிட்டேன், அவனை காப்பாற்றுவேன்னு நான் சங்கல்பம் பண்ணபடினால அவனை நான் தள்ளி விடுமாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு கரடியே இப்படி சொல்லும் பொழுது நாமெல்லாம் யாருன்னு ராமன் சுக்ரீவனை பார்த்து கேட்கிறாராம். கரடியே அப்படி சொல்லிட்டு விபீஷணன் தர்மாத்மா அவன் வந்து நம்ம வாசல்ல நிற்கிறான், அவனுக்கு சரணாகதி கொடுக்க முடியாதான்னு கேட்கிறான். இதெல்லாம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சரணாகதி தத்துவங்கள். சரி, சரணாகதி இவ்வளவு நேரம் ராமாயணத்துல என்ன சரணாகதி இருக்குன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த சரணாகதி எப்படி, சரணாகதினா என்ன, இந்த சரணாகத்தியை ராமாயணத்தில் எப்படி பார்க்கலாம் நாம பார்க்கணுமோ இல்லையோ? வெறும சரணாகத்தின்னு தனியா இருக்கு, ராமாயணம் தனியா இருக்கு. நமக்கு தலைப்பு என்னது, வால்மீகி ராமாயணத்தில் சரணாகத்தின்ற தலைப்பு. இப்போ இந்த சரணாகத்தியை வால்மீகி ராமாயணத்தில் கொண்டு வந்து காமிக்கணும். இப்போ எந்தெந்த இடங்கள்ல வால்மீகி ராமாயணத்தில் சரணாகதி இருக்குன்றத ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ சரணாகத்தின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் வால்மீகி ராமாயணத்தில் எங்க இருக்குன்னு பார்ப்போம். சரணாகதினா என்ன, பெருமாளை ரெண்டு விதமாக அடையலாம். ஒன்று பக்தியினால் அடையலாம், இன்னொன்று சரணாகதியினால் அடையலாம். பக்தியினால் அடையிறதுக்கு சாமர்த்தியம் வேணும், நம்மக்கிட்ட அந்த சாமர்த்தியம் இல்லை. கலியுகத்தில் பிறந்தவாளுக்கு சாமர்த்தியம் ரொம்ப கம்மி, அதெல்லாம் ஆழ்வார் காலத்தோடய போயிடுத்துடலாம், நம்மக்கிட்ட வராது. ஏன்னா ஒரு நாள் பெருமாள் சேவிக்கிறோம், ஒம்பது நாள் கோவிலுக்கு வரதில்லை. மார்கழி மாதம் 31 நாள் சேவிக்கணும்னு பிரதிஜை பண்ணுறோம்,
மூணாவது நாளே நம்மளுக்கு ஏதோ தடங்கள் வந்துடுது, பொங்கல் சாப்பிட்றதுக்கு கூட வரதில்லை இல்லையா, அப்படி ஒரு தடங்கள் ஏற்பட்டுருது கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்போ நாமளால் பக்தி பண்ண முடியுமா அப்படின்னா பக்தி பண்ண முடியாது. நாம் ஆழ்வார்கள் இல்லை, நாயன்மார்கள் இல்லை, நாம் மீரா இல்லை, நாம் தியாகராஜ சுவாமிகள் இல்லை பக்தியெல்லாம் பண்ணுறதுக்கு. தியாகராஜ சுவாமிகள் ராம ராம ராமன் 96,000 கோடி முறை தாபக தாரக மந்திரத்தை ஜபிச்சே மோட்சத்துக்கு போனார். நம்மளால் 96,000 கோடி அதுக்கு 96 முறை கூட நம்மளால் தொடர்ந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே யாராவது வந்து கூப்பிடுவா வாசலில், நான் ராமநாமத்தை ஜபிக்கிறேன்னு 96 வாட்டி ஜபிச்சால் ஏன் ராமநாமம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு உட்காடுறோம், ஜபம் பண்ணுறோம் காயத்ரி ஜபம்னு உட்காடுறோம். உட்காந்து அதிகபட்சம் இல்லை நம்ம சில பேர் அந்த காலத்திலாம் பெரியவாள்லாம் நித்தியமே 108 ஜபம் பண்ணுறதுன்னு வச்சுட்டால் நம்மளால் இப்போ 108 கூட பண்ண முடியல. அதுக்கே சமயம் இல்லை, 108 பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடும். அதனால் என்ன பண்ணுறோம், 28, 54, 28, 10, 60 பாக்கி இல்லைனா 2 இல்லை அவரும் கையை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு போயிடுறது, ஏதோ ஒரு கிரியை வச்சுட்டுருக்கோம் இல்லையா. நாம் 10 வச்சுனாலே 4 பேர் நம்மளை கூப்பிடுவோம். அதுக்குள்ளேயே நாம் அப்படி கையை தூக்கணும், அடுத்த க்ஷணம் யாரோ ஒருத்தர் வாசலில் வந்து நிற்பான் சார் அப்படின்வான், சரணாக காயத்ரி மந்திரம் ஜபிச்சுட்டுருக்கேன், அப்புறமா ஜபிச்சுக்கலாம் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு இல்லையா. இதில் நாம் எப்படி பக்தி பண்ணுறது, பக்தின்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னான்னா, தைல தாராவது அவை சின்ன ஸ்மிருதி சந்ததின்னு சொல்கிறான். ஒரு எண்ணெயை கொட்டினா அது எப்படி கேப்பே இல்லாமல் கீழே வரைக்கும் போய் சேருமோ, தைல தாராவது தாரானா தொடர்ச்சி, தைலம் எப்படி தொடர்ச்சியாக கீழே விழுமோ அதை மாதிரி தொடர்ச்சியாக கீழே விழுகிற மாதிரி பக்தி பண்ணணுமா. ஒரு நாள் பண்ணிட்டு 9 நாள் சும்மா இருக்கிறது இல்லை, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் பக்தி. அப்படி பக்தி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால்தான் பெருமாளை அடைய முடியும். இன்னைக்கு அடைய முடியும்னா இன்னைக்கு பக்தி பண்ணால் நாளைக்கு அடைய முடியாது. அது நம்மளுடைய கர்ம அதீனம், நம்மளுடைய புண்ணியங்கள் பாபங்கள் இதெல்லாம் எப்போ குறைகிறதோ, எப்போ எல்லாத்துக்கும் நாம் அனுபவிக்கிறோமோ. நாபுக்தம் கிரியத்தை கர்ம கல்பகோட்டி சத்தியரப்பி, புண்ணியமோ பாபமோ அனுபவிச்சால்தான் கழியும், அனுபவிக்காமல் கழிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ நாம் பக்தி பண்ணிகிட்டே போகலாம். பிரதி தினம் ராமர் கோவிலை நாம் வாழற 80 வயசு பர்யந்தம் சுற்றிகிட்டே இருக்கலாம், இதெல்லாம் புண்ணியம். 80 வருஷம் பர்யந்தம் ராமர் சன்னதியை 9 முறை சுற்றிகிட்டே இருந்தால் பிரதி தினமும் நாம் அடுத்த ஜென்மத்தில் மகாராஜாவாக பிறப்போம், மறுபடியும் இதே சம்சாரத்தில் தான் இருப்போம், வேற எங்கேயும் போக மாட்டோம். இந்த ஜென்மத்தில் சாதாரணமாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கிளார்க்காக பிறந்தோம், அடுத்த ஜென்மத்தில் பார்த்தாலும் நல்ல ஒரு ராஜாவாக பிறக்க போகிறோம். எது மகிமை, கோவில சுத்தனை புண்ணியம் இல்லையா. பக்தி பண்ணால் கர்மானால ஏறிண்டே போகும் வருஷம், இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்படி எல்லாம் பக்தி பண்ணி கடைசியில் தான் மோட்சத்துக்கு போக முடியும். பக்தி மார்க்கம் ரொம்ப சிரமமான மார்க்கம். அதனால் பெருமாள் அடையிறதுக்கு சுலபமான ஒரு உபாயம் சொன்னான் சாஸ்திரத்தில் என்னது அப்படின்னா சரணாகதி அப்படின்னா. சரணாகத்தினா எதுவும் பண்ணவே வேண்டாம், ஆண்டாள் நாச்சியார் காண்பிச்சுட்டார், திருப்பாவையிலே காண்பிச்சுட்டார். பகவத்தா பாதாரவிந்த அர்ச்சனம், பகவத்தா ஆத்மசேவனம், பகவன் நாம சங்கீர்த்தனம். பெருமாளை ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்தாலே போறோம், ஏன்னா வேற வழி இல்லை நமக்கு. கலியுகத்தில் அதான் பண்ண முடியும், கலவு சங்கீர்த்தே கேசவம், வேற வழி கிடையாது. சங்கே சக்தி கலவியுகே இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கா. அதனால கலியுகத்தில் உட்கார்ந்துட்டு கூட்டம் போட்டுட்டு ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். வேற தனியாக பண்ணால் ஒரு காரியமும் நிறைவேறாது கலியுகத்தில், நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. விஸ்வாமித்திர தனியாக ஒரு சொர்க்கத்தையே அமைக்கிற அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்தது, நம்மளால ஒரு செங்கலை கூட தானாக எடுத்து வைக்கிற சாமர்த்தியம் கிடையாது இல்லையா. ஏ செங்கலே அங்கே உட்காரனா போய் உட்காராது, நம்ம தான் எடுத்து வைக்கணும் இல்லையா. அவர் கீழே இருந்தே சொர்க்கமே உண்டாகுன்னு சொன்னோடனே சொர்க்கம் உண்டாயிடுச்சு, அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது, நமக்கு சாமர்த்தியம் இல்லை. அதனால எல்லாரையும் சேர்த்துன்னு பஜனை பண்ணுறோம், ராமநாம சங்கீர்த்தனத்தை சொல்கிறோம். சரி, இப்படியெல்லாம் சொன்னால் என்ன உண்டாகும் அப்படின்னால் இதுதான் சரணாகதி. சரணாகதிக்கு முக்கியமாக ரெண்டு இருக்கணும், ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்வம்னு சொன்னான். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னால் நாம் சாஸ்திரம் வாசிக்கலை, நாம் வேதங்கள்லாம் தெரிஞ்சிக்கலை, நாம் பிரபந்தங்கள்லாம் தெரிஞ்சிக்கலை, நம்மளுக்கு பெருமாளை சேவிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ நாம் கோவிலுக்கு போக முடியாது. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ நமக்கு வழி என்னது, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு எனக்கு வேறு வழி இல்லை, ராமா 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 24 மணி நேரமும் அந்த இடத்த விட்டு நவிராமல் ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருக்கும், இதுதான் ஆக்கிஞ்சன்யம். சரி, எழுந்து போய் கோவிலுக்கு போகலாமானா அது கூட சக்தி இல்லை எனக்கு, எனக்கு வேறு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா ராமா அப்படின்னு சொல்கிறது தான் சக்தி, இதுதான் ஆக்கிஞ்சன்யம். ஆக்கிஞ்சன்யம்னா என்னது, இதான்
உன்னை தவிர வேற தெய்வத்தை நான் நினைக்கலேன்றது தான் ஆக்கிஞ்சன்யம் இல்லையா. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாளனார் ஆழ்வார், உன்னை தவிர வேற ஒரு தெய்வத்தை நான் தொழவே மாட்டேன் அப்படின்னு. இதை தவிர அப்படின்னா அந்த ராமநாம சங்கீர்த்தனத்தை காட்டிலும் வேற ஒரு பெருமாள்கிட்ட போய் வேற எதையும் நம்ம எதிர்பார்க்கல, அதுதான் ஆக்கிஞ்சன்யம். எனக்கு வேற எதுவும் தெரியல, நீ மட்டும்தான். தேசிகன் சொல்றார், தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சி, தொய்ஜா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சி, இது நிச்சித தீகி சிரயாமி நித்தியம்ன்ற. தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்னி, நீ என்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாள், வேற யாருடைய ஒத்தாசையும் எனக்கு வேண்டவே வேண்டாம். தொய்ஜா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சி, நீ ஏன் என்னை காப்பாற்ற வேண்டான்னு என்னை புறந்தள்ளிட்டேன்னா அப்பவும் எனக்கு வேற யாருடைய ஒத்தாசையும் வேண்டாம். ஏன் உன்னாலேயே காப்பாற்ற முடியாத அப்போ யாரால என்னை காப்பாற்ற முடியும்? இதுதான் தர்மம், இதுதான் சரணாகதி. அவனை தவிர வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் நாம் போறதில்லை அப்படின்றதுதான் சரணாகதி. பெருமாள் சொன்னாரோ இல்லையோ கீதையில, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜ, நான் ஒருவனே அப்படின்னு என்னை வந்து அடையணும், பூர்ணமான விசுவாசம் இருக்கணும், அதுதான் சரணாகதி. திரௌபதியுடைய பாஞ்சாலி சபதத்துல பாரதி சொல்றாரு, உனக்கு அபயம் உனக்கு அபயம் உனக்கு அபயம்னு. முதல் அபயத்துக்கு என்ன பண்ணா, இப்படி கையால இடிக்கின்றா. ரெண்டாவது அபயத்துக்கு இப்படி பிடிச்சிண்டா. மூணாவது தான் நாராயணனே நீயே துணைனு கையை தூக்கிண்டா. அப்ப முதல்ல எங்க விசுவாசம் இருந்தது? தன் கைகளுக்கு இடையில விசுவாசம் இருந்தது இல்லையா. பெருமாள் பேர்ல பூர்த்தியான நம்பிக்கை வரல அவளுக்கு. அடுத்தது உனக்கு அபயம்ன்றப்ப எங்க விசுவாசம் இருந்தது? இந்த இரண்டு கைகள்லயே விசுவாசம் இருந்து துணிய இப்படி பிடிச்சிட்டு இருக்கா விட்டக்கூடாதுன்றபடினால. மூணாவது தான் என்ன பண்ணாள்னா, வேற வழியே இல்லைன்றப்போ நாராயணனே நீயே துணைன்னு மொத்தமா கை தூக்கிட்டு இனிமேல் என்ன நடந்தாலும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு சொல்லிட்டான். பெருமாள் சும்மா இருப்பாரா? எப்ப சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்துன்னு சொன்னாலும் அடுத்த க்ஷணம் ஓடி வந்துட்டான். இவ தப்பு பண்ணிட்டான். துச்சாதனன் அந்த இவளுடைய சபையிலிருந்து இழுத்துன்னு வந்தானே, சபைக்கு வரக்கூடிய நிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் தர தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்தானே. அப்ப அந்த க்ஷணமே கை வைக்க வரும்போது கிருஷ்ணா உன்னுடைய தங்கைக்கு இந்த மாதிரி நிலம்பு வரதே அப்படின்னு சொல்லியிருந்தால் பாஞ்சாலி சபதம்னு ஒன்று ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது இல்லையா. ஆனால் பூர்ணமான விசுவாசம் இல்லை, அவள் அப்போ சரணாகதி பண்ணிக்கல. எப்போ திட விசுவாசம் ஏற்படுறதோ அதுதான் சரணாகதி. உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் போக மாட்டேன், என்னிடத்துல சக்தி இல்லை, வேற யாரிடத்துலயும் லோகத்துல சக்தி இல்லை அப்படின்ற எண்ணம் வந்ததுனால், நீ ஒருவனே அப்படின்ற எண்ணம் வந்ததினால் அதுதான் சரணாகதியில முக்கியமானது ஆக்கிஞ்சன்யம். இதுதான் அனன்ய கதித்துவம். நான் வேற யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னு சொல்ற பாருங்க, இதுதான் அனன்ய கதித்துவம். சரி, இதெல்லாம் இருந்து எப்படி வரும்? இதெல்லாம் எடுத்தோன்னே இப்ப எனக்கு ஆக்கிஞ்சன்யம் வந்துருத்தா, எனக்கு அனன்ய கதித்துவம் வந்துருந்தா. இப்ப என்ன வந்து பெருமாள் கேட்கிறார், நாளை காத்தால உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் வான்றார். என்கிட்ட ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் இருக்கானா? இல்லை. நான் எப்படி ஒத்துப்பேன் நாளைக்கு அடுத்தால மோக்ஷம்னா? வேண்டாம் வேண்டாம், என் குழந்தை பொண்ணு இருக்கா, 5 வயசா இருந்த அவளுக்கு, அவள் வளர்றத நான் பார்க்கணும், அதனால நான் இங்கேயே இருக்கேன். என் பையன் இருக்கா, அவன் 1.5 வயசு, அவன் வளர்றத நான் பார்க்கணும்னு சொல்லுவேன் இல்லையா. எனக்கு இந்த பிரகிருதி இந்த உலகத்து மேல ஆசை ஜாஸ்தி. அப்ப எப்படி எனக்கு அந்த எண்ணம் சரணாகதின்ற எண்ணம் வரும்? எனக்கு என்ன வரும், எப்போ வரும், எனக்கு கஷ்டம் இருக்கும்போது என்ன வரும்? யாரோ என் செல்போனை தூக்கிட்டு போயிட்டா, கார்த்தாலக்குள்ள செல்போன் கிடைக்கணும், ராமா உன்னை நான் 9 முறை சுத்துறேன், செல்போன் கிடைச்ச உடனே ஒரு 9 முறை சுத்துறேன், எனக்கு செல்போன் கிடைக்கணும். இது சரணாகதி. எப்படி? நேரத்துக்கு ஏத்தா போல விசுவாசத்தோடு இருக்கிறது. இது திட விசுவாசம் இல்லை, காரியத்துக்கு ஏத்தா போல விசுவாசம் இல்லையா. செல்போன் கிடைச்சிருத்துனா ராமா உன்னை போல தெய்வம் இல்லை, செல்போன் கிடைக்கல ராமா உனக்கு சக்தி குறைஞ்சி போச்சு இல்லையா. இது விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? இது திட விசுவாசம் இல்லை, இந்த விசுவாசம் இருந்தால் சரணாகதி இல்லை. இப்போ ஆக்கிஞ்சன்யமோ அனன்ய கதித்துவமோ இவங்கிட்ட இல்லை. எப்படி இருக்கும், என்ன இருந்தா இருக்கும் அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்றார், பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஸ்த பிரத்யேகாத்மனா பிராப்தி உபாய பலம் பிராப்தி விரோதி இப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்றார். பிராபியசிய பிரத்யேக பிராபியசிய பிரம்மணோ ரூபம், முதல்ல ஈஸ்வரன் யாரு, பெருமாள் யாரு, பெருமாள் எப்படிப்பட்டவன், பெருமாள் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஸ்த பிரத்யேகாத்மனஹா, நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ பெருமாள் அடையறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்.
இல்லையா? நமக்கு தகுதி இல்லாத விஷயத்தை நாம போய் நுழைய முடியாது. நமக்கு தகுதி இருந்தால்தான் இப்போ அடியனு ஒரு இடத்துல பேச கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. அடியனுக்கு அந்த டாபிக், அடியனுக்கு தெரிஞ்ச டாபிக்லாம் திருப்பி திருப்பி ராமாயணம், மகாபாரதம், யஜயோகம். இப்போ அபிராமி அந்தாதியை பத்தி பேச கூப்பிடுறான். அபிராமி அந்தாதியை பத்தி பேச கூப்பிடுறான்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ராமா ராமான்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு ஏறக்குறைய 5 வருஷமா, இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு, இல்லை மார்கழி மாசத்துல 30 நாளோ ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. அபிராமி அந்தாதியை பத்தி பேசுற ஒரு சக்தியோ பேசுற சாமர்த்தியமோ என்கிட்ட இல்லை. ஏன்? நான் சோம்பேறித்தனத்தால் அதை கத்துக்காம விட்டுட்டேன். வயசு 32 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கத்துக்கணும்னு தோணலை. கத்துக்கணும்னு புத்தகத்தை எடுத்து படித்தால் ஏதாவது ஒரு தடங்கள் வருது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட அந்த யோக்கியதை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? முதல்ல அவ்வளோதானே அபிராமி அந்தாதி தானே. நாளை கார்த்தாலியாக வந்துட்டேன், நான் வந்துடுறேன், தாராளமாக வந்துடுறேன் அப்படின்னு மைக்கை வச்சுட்டு கீழே ஒரு 100 கணக்கான பேர் உட்காந்துட்டுருக்கா. ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னான், நான் கேள்விப்பட்டிருக்கேன், வியாக்கியானங்களில் பார்த்துருக்கேன். ஒருத்தனுக்கு என்ன பண்ணிட்டாலா, இவன் தென்னை மரத்தை பற்றி உபன்யாசம் தென்னை மரம்னு நினச்சின்னு வந்துட்டான். பூர்த்தியாக தென்னை மரத்தை பற்றி தெரியல இவனுக்கு. பசுமாடுன்னு சொல்லிட்டான் உபன்யாசம், பசுமாட்டை பற்றி பூர்த்தியாக தெரிஞ்சுன்னு வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தாலும் இவனுக்கு தென்னை மரம்னு சொல்லிட்டான் உபன்யாசத்து தலைப்பு. ஐயோ என்னடா தலைப்பு மாறி போச்சேன்னு நினச்சிட்டான். உடனே ஒன்று பண்ணால், நான் மைக்கை பிடிச்சான், மங்கள ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆரம்பித்து எங்கெங்கேருந்தோ பிடிச்சி பசுமாட்டை பற்றி சொன்னான். பசுமாட்டை பற்றி சொல்ல ஆரம்பித்து ஏறக்குறைய 2.5 மணி நேரம் சொல்லிட்டு, பசுமாட்டை பற்றி 4 கால் இருக்குது, வால் இருக்குது, கோமாதா, காமதேனு, நந்தினி, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இப்படி எல்லாரை பற்றியும் பசுமாட்டை பற்றி சொல்லிட்டு கடைசியில் கிட்ட வரும்போது, இப்பேற்பட்ட பசுமாடு அந்த தென்னை மரத்தில் கட்டியுள்ளது அப்படின்னு முடிச்சிட்டான். தலைப்பு சரியாக போச்சா? நீங்கள் தென்னை மரம் தலைப்பு கொடுத்தீங்க, நான் முடிச்சுட்டேன் தலைப்பு. இந்த மாதிரி நான் பண்ணால் அபிராமி அந்தாதின்னு சொன்ன உடனே இப்பேற்பட்ட மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து எங்கெங்கோ ராமர், மகாபாரதம், கிருஷ்ணர், ஆண்டாள் நாச்சியார், ஆழ்வார், 10 ஆழ்வார் இருக்கார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஆழ்வார்கள் மாதிரியே நாயன்மார்களும் இருந்துட்டு இருக்கா. அந்த நாயன்மார்கள்லாம் அபிராமி அந்தாதியை பற்றி நிறையவே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டால் என்கிட்ட அந்த யோகியதை செல்லுபடி ஆகுமா? அடுத்த நாள்ல என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா யாருமே இல்லையா? அந்த யோகியத்தை ரொம்ப முக்கியம் அப்படி. பெருமாளை சேவிச்சுட்டு வந்த உடனே வச்சுக்கலாம். இப்போ பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு யோகியதை இருக்கான்னு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிராப்திஷ்ட பிரத்யேக ஆத்மனா, பிராப்தி உபாயம், நாம் எதுக்காக இந்த பக்தியோ பிரபத்தியோ அதாவது சரணாகத்தியோ எதுக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்றது உபாயம்னா மோட்சம். இப்படி பண்ணால் வைகுண்ட பதவி கிடைக்கும், வைகுண்டத்தில் நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு பிராப்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது பிராப்தி பலம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் அடுத்தது ஒன்று தெரிஞ்சுக்கணுமோ, பிராப்தி விரோதின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எதெல்லாம் விரோதியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நாம் இந்த லோகத்தில் பிறந்திருக்கோம்? பாவமே செய்து பாபியானேன்னு, நாம் பாவம் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கோம், புண்ணியம் அதிகமாக பண்ணுறதில்லை. எப்படின்னா ஆழ்வார் சொன்னார், வேதம் 100 பிராயம் 100, மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டுன்னர். ஒரு 100 வயசு கொடுத்துருக்கா பிரம்மா வந்து, சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரிய பிரதி திஷ்டத்தின்னு ஒரு 100 வயசு கொடுத்துருக்காரு. இந்த 100 வயசில் பார்த்துக்குங்கோ, இந்த 100 வயசில் எப்படி நம்ம வாழறோம் அப்படின்னால், பாதியும் உறங்கி போகும், 50 வருஷம் இதில் தூங்கியே கழிச்சுடுறோம் இல்லையா? தூங்கியே 50 வயசு போய்டுறது. நின்றதில் 15 ஆண்டு, ஒன்றுமே பண்ணாமல் வெறுமை இருக்கோம்னு வச்சுக்கோங்கோ, காரியமே பண்ணாமல் உட்காந்துருக்கோம், எந்த விதமான கிரியை நமக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு 15 வருஷம் போச்சு, ஒரு 65 வருஷம். இதில் வேற என்ன ஆகும்னா வேதை பாலகனதாகும், பிணி பசி மூப்பு துன்பம். இது நடுவில் மிச்சம் இருக்க 35 வருஷத்தில் பிணி பசி மூப்பு துன்பம் இதிலெல்லாம் போச்சு. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளாலேன்னு ஆழ்வர். அதனால் எனக்கு இந்த பிறவின்றதே வேண்டாம் அப்படின்னு. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் லோகத்தில்.
நாம இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம பெருமாளை சேவிச்சால், பெருமாளை சேவிச்சு பெருமாளிடத்துல நம்மளுடைய பரத்தை, சரணாகத்தின்னா பர சமர்ப்பணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவங்ககிட்ட கொடுத்துடுறது. இனிமேல் இந்த கஷ்டம் எனக்கு இல்லை, இது உன்னுடைய கஷ்டம். எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் இது என்னுடைய சந்தோஷம் இல்லை, இது உன்னுடைய சந்தோஷம். இனிமேல் என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்ததுன்னா அது உன்னுடையதானே தவிர என்னுடையது இல்லை அப்படின்னு நாம் நினைக்கணுமா? இது எத்தனை பேர் நினைக்கிறோம் நாமோ இல்லையா? அனாதி மாயா சுப்தகான்னு நாமோ நம்மளை நம்பிட்டு தான் நாம் இருக்கோம் இல்லையா? நம்ம பேர்லன்னா நமக்கு எண்ணம் இருக்கும், என்னால் முடியும், இது என்னாலேயே முடியும், என்னால் மட்டும்தான் நடந்தது இல்லையா? இப்படி நான் நான் நான்ற சப்தம் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். இது யார் பண்ணா? பெருமாள் பண்ணலை, என்னால் தான் நடந்தது இது இல்லையா? இப்படி எல்லான்ற நான்ற எண்ணம் இருந்தால் பெருமாளை அவ்வளவு சீக்கிரம் அடையவே முடியாதுன்னு சொல்லணும். இதெல்லாம் நமக்கு விரோதி. இந்த விரோத பாவத்தை நம்ம விடணும். இந்த விரோத பாவத்தை விட்டால்தான் நாம் மேலே போக முடியும். எப்படி? இதை விட்டால் நமக்கு மற்றதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. மற்றெல்லாம் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? இது சரணாகதி. இப்படி நாம் இருந்தால் நாம் சரணாகதி அடையலாம். சரி, இப்படி இருந்தால் என்ன வரும் நமக்கு அப்படின்னா, ஆணுகூல்யசிய சங்கல்பம், பிராத்திகூல்யசிய வர்ஜனம், கோப்திருத்துவம், ரட்சிஷ்யதி இது மகாவிஸ்வாசம், கார்பண்யம், இதெல்லாம் ஏற்படும். சரி, இதெல்லாம் என்ன, எப்படி ஏற்படும் இதெல்லாம் அப்படின்னா, ஆணுகூல்யசிய சங்கல்பா, பெருமாளை மட்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம், பெருமாளை மட்டுமே அடையணும் அப்படின்ற ஒரு பிரதிஜை. பிராத்திகூல்யத்தை வரைச்சிடும், இதை எல்லாத்தையும் தள்ளிடணும், தள்ளு குப்பைய அப்படின்னு பெருமாளை தவிர மற்ற எல்லாத்தையும் தள்ளிடணும். ரட்சிஷ்யதீதி மகாவிஸ்வாசா, என்னை எப்படி இருந்தாலும் பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்ற எண்ணம் வரணும். ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, நம்ம செல்போன்காக வேண்டிட்டு செல்போன் கிடைச்சால் பெருமாள் இருக்கான், செல்போன் கிடைக்கல பெருமாள் இல்லை அப்படின்னு கூட. இன்னைக்கு ரட்சிக்காத பெருமாள் என்னைக்கா இருந்தாலும் நம்மை ரட்சிப்பான். ஏதோ சில தடங்கல்கள் பெருமாள் விஷயத்த, நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் என்னைக்கா இருந்தாலும் அந்த தடங்கள் நீங்கும், கண்டிப்பா பெருமாள் நம்மளை ரட்சிப்பான்னு ரட்சிச்சதீதி மகாவிஸ்வாசா. கார்பண்யம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னால் நடக்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே உன்னாலதான் நடக்கிறது அப்படின்னு பெருமாளை பார்த்து நம்ம சொல்லணும் இல்லையா? ரட்சிஷ்யதி கோப்திருத்துவம், அதாவது பெருமாள் நம்ம, நாமும் பெருமாள் ரெண்டே பேர் தான், என்றைக்கும் பெருமாள் நம்மளை கைவிட்டுற மாட்டான்ற எண்ணம், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சரணாகதி கண்டிப்பாக வரும். எல்லாருக்குமே பக்திக்கு சில பேர் தான் அதிகாரி, சில பேரால் மட்டும்தான் பக்தி பண்ண முடியும். ஆனால் சரணாகதி எல்லாருமே பண்ணிக்கலாம். யார்கிட்ட ஆக்கிஞ்சன்யா இருக்கோ, யார்கிட்ட அனநகதித்துவம் இருக்கோ, அவள் எல்லாருமே பண்ணிக்கலாம். இப்போ பக்தியாக இருக்கணும்னா ஆழ்வார் போல நாம் அத்தியனம் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆழ்வார் மாதிரி நாம் இருக்குமா இன்னைக்கு? இல்லை. தியாகராஜ சுவாமிகள் மாதிரி அனுதினமும் கீர்த்தனைகள் சொல்லிட்டு இருக்குமா? இல்லை. பக்திக்கு சில பேர் தான் அதிகாரி, ஆனால் சரணாகதிக்கு எல்லாருமே அதிகாரி. தேசிகன் சொல்றார், அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று, அந்தனர் அந்தியர் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பர்யந்தம் எல்லாருமே சரணாகதிக்கு அதிகாரிகள் தான். சரி, இதுதான் சரணாகதி. இந்த சரணாகதி வால்மீகி ராமாயணத்தில் எங்க இருக்கு? ஆரம்பத்திலிருந்து கடைசி பர்யந்தம் ஒரு ஒரு இடத்துலையும் நாம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, விஸ்வாமித்திரர் முதல் முதல் வர்றார். விஸ்வாமித்திரர் அதுக்கு முன்னாடி பர்யந்தம் சரணாகதி பண்ணிண்டாளா ராமன் எடுத்தானா நமக்கு தெரியல. ஏன்னா தசரதன் குழந்தையா பார்த்துட்டான், வசிஷ்டர் குழந்தையா பார்த்துட்டார், மொத்த பேரும் குழந்தையா பார்த்தபடினால சரணாகதி பண்ணிட்டாளான்னு தெரியல. ஆனால் விஸ்வாமித்திரர் முதல் முதல் வர்றார். விஸ்வாமித்திரர் வந்து யாகத்துக்காக குழந்தையை கூப்பிடுறார். என் குழந்தை நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறான் தசரதன். அப்போது நேரடியாகவே தசரதன் கிட்ட சொல்கிறார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு தெரியும் ராமனை பற்றி. யாரு? மகாத்மானம். எனக்கு ராமனை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே பிராபியசிய பிரம்மனோ ரூபம் வந்துத்தா, முதல் பெருமாளை பற்றி இவர் பூர்த்தியாக தெரிஞ்சுட்டு இருக்காரா? அகம் அப்படின்றதுனால தன்னுடைய யோக்கியதை இருக்கா, தனக்கு தெரியுன்ற யோக்கியதை இருக்கா, அதனால் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் இல்லையா? ராமம் சத்திய பராக்கிரமம்னும் போது அவருடைய மோட்சம்தான் அப்படின்ற பலன் தெரிஞ்சுது. இந்த பிராப்தி விரோதி எல்லாத்தையும் விட்டுட்டார் அவர். லோகத்தில் அவருக்கு விரோதமாக எதுவுமே இல்லவே.
இப்படி இதெல்லாம் தெரிஞ்சினபடினால அவருக்கு சரணாகதி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு அழகான விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், பெருமாள் எப்படி நம்மளை ரட்சிக்கிறார்ன்றதுக்கு. அக்பருக்கும் பீர்பாலுக்கும் எப்பவுமே சம்வாதங்கள் ரெண்டு மதங்களுக்கு மேல நடந்துட்டே இருக்குமா. ஒரு நாள் அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, எங்க மதங்கள்லாம் ஒரு கடவுளுடைய தூதன் வந்து எங்களை மதங்கள் கடவுள்கிட்ட அழிச்சுட்டு போறாரு. என்னுடைய மதங்கள்லாம் உன் மதத்தில் மட்டும் ஏதாவது ஒன்றுனா என் கடவுளே இறங்கி ஓடி வந்துடுற அப்படின்னு அக்பர் வந்து பீர்பாலை பார்த்து கேட்டார். பீர்பாலுக்கு சமாதானம் தெரியும், ஆனாலும் ஒரு இதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரணும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் நான். உடனே அக்பருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு, பார்த்தியா நான் கேட்ட கேள்விக்கு பீர்பாலால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு. ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இவாள் நதியில் படகு சவாரி பண்ணுறாள். சுற்றி ஏகப்பட்ட படகுகள், நடுவில் ராஜா படகுல சவாரி பண்ணுறார், நிறைய பாதுகாப்புக்காக நிறைய படைகள்லாம் போகும். அப்படி போகும்பொழுது அக்பருடைய குழந்தை அங்கே இருக்கான். இருந்த உடனே அந்த பீர்பால் என்ன பண்ணுறாரா, அந்த அக்பருடைய குழந்தைய தண்ணியில் தள்ளி விட்டார். தண்ணியில் தள்ளி விட்ட உடனே அடுத்த க்ஷணம் அக்பர் என்ன பண்ணாரா, எகிரி தண்ணியில் குதிச்சு குழந்தைய காப்பாற்றின்னு எடுத்துன்னு வந்து, ஏண்டா பாப்பி இது மாதிரி குழந்தைய தள்ளி விட்டியே அப்படின்னு. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லணும், அப்புறமா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்ன பதில் சொல்லணும் சொல்லு, என்ன போ என்ன சொல்லணும் இப்போ, ஏன் குழந்தை தண்ணியில் உழுந்த உடனே நீங்கள் குதிச்சல்? இங்கே எத்தனையோ படைத்தளபதிகள் இருக்கா, மந்திரி நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் குதிச்சல் அப்படின்னோடனே, என் குழந்தை நான் குதித்து காப்பாற்றினேன், என்னை தவிர வேறு யாருக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு உரிமை இருக்குது, எனக்கு மட்டுமே இருக்குண்ணா. அதே மாதிரி எங்களுடைய ஹிந்து தர்மத்தில் பெருமாள் பக்தர்களை தன் குழந்தையாகவே பாவிக்கிறார். ஆகையினால பக்தர்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு ஒன்று பெருமாளே சாட்சாதாக இறங்கி வரார். ஏதோ கம்பன் சொல்கிறான், ஏதோ ஒரு யானை ஆதி மூலமே அரும் பரமே பரமேன்னு கூட்ட ஒன்று, அந்த ஆதி மூலம்ன்ற சப்தத்துக்கு நம் பிரம்மார்த்தம் சிவன் அர்த்தம் கிடையாது, பிரம்மா அர்த்தம் கிடையாது, இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராதி தேவதைகள்லாம் அர்த்தம் கிடையாது, அந்த ஆதி மூலமே அப்படின்னால் கண்டிப்பாக நான் தான் அப்படின்னு இறங்கி ஓடுற அந்த யானையை காப்பாற்றுறதுக்காக. இதுதான் ரட்சிச்சதே மகாவிசுவாசம், காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணம், கண்டிப்பாக காப்பாற்றுவார், காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ற சங்கல்பம். இதை தான் விஸ்வாமித்திரர் சொல்கிறாருங்க, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏஜேமே தபசிஸ்திதா. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது, எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொன்னால் அதில் அவ்வளோ நம்பிக்கை ஏற்படாது. அதனால் பக்கத்தில் இருக்க வசிஷ்டரையும் பார்த்து வசிஷ்டருக்கும் தெரியும் அப்படின்னா, அதுக்குள்ளே அவருடைய எண்ணம் மாறி போச்சு, வசிஷ்டருக்கும் தெரியும்னா போய் போய் இந்த வசிஷ்டரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஜேமே தபசிஸ்திதாக இங்கே இருக்க எல்லா முனிவர்களுக்கும் தெரியும்னு, இந்த முனிவர்கள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காள் உன்னுடைய அரசபையில், நீ போடுற லட்டு ஜாங்கிரி ஜிலேபி விதவிதமான தடியாதாரெல்லாம் சாப்பிட்றதுக்காக இங்கே உட்காந்துட்டுருக்கா, எதுக்காக உட்காந்துட்டுருக்கா? அவள் மெலிஞ்சு போய் கண்ணையே மூடிட்டு இருப்பாளா, எப்போ கண்ணை மூடிட்டு ராமா ராமா ராமான்னு தபஸ் பண்ணிட்டு இருப்பாளா உள்ள? அவள் கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணி ராமன் வரல, ஆனால் ஏ தசரதா நீ டே பயலே ராமா அப்படின்னு கூட்ட உடனே ஓடி வந்து அப்பா அப்படின்றான் இல்லையா, அதை பார்க்கறதுக்காக கண்ணை மூடின்னு ராம தியானம் பண்ணி நீ டே ராமா அப்படின்னு ஒன்று உன் எதிர அப்பான்னு வந்து நிற்கிறான் பத்தியா, அவனை பார்க்கறதுக்காக ஒரு க்ஷணம் அந்த ராமனை பார்க்கறதுக்காக பல ஆயிரம் வருஷங்களாக தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதேமே தபசிஸ்தி தான், கையில் ரெண்டு அவர் சொல்கிறார் வால்மீகி, கையில் ரெண்டு மடிசிஞ்சி, மடிசிஞ்சியில் ரெண்டு சரகு வச்சிருக்காளாம், பசிக்கிறப்போ அந்த காஞ்ச புல்லை எடுத்து வாயில் போட்டுக்கிறாளாம், இலையை எடுத்து வாயில போட்டு கண்ணை மூடிட்டு மறுபடியும் ராமா ராமா ராமான்னு தியானம் பண்றாரு. தசரதன் டே ராமா அப்படின்னு ஒன்னு கண்ணை திறந்து அப்பா ராமன் வந்துட்டான். நாங்கள்லாம் தபஸ் பண்ணி கூப்பிடாதப்போ நீ டே பயலேன்னு கூட்டவனே வந்து நிக்கிறானே, அது நீ பண்ண பாக்கியம். அதனால நீ வந்து உன்னுடைய புத்திரன் நினைச்சிடாதே, அவன் பகவான் சாட்சா சீமன் நாராயணனே தான் அவன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் தன்னுடைய சரணாகத்தியை ராமன் கிட்ட பண்ணிக்கிறான். எத்தனையோ ரிஷிகள் பண்ணிக்கிறா ராமாயணத்தில் சரணாகதி, சுக்ரீவன் முதல்ல சரணாகதி பண்ணிக்கல, நம்பிக்கையே வரல ராமன் பேரில், துந்துபின்ற ஒரு ராட்சசனை காலால் எட்டி ஒதுக்கிறார், அப்பவும் நம்பிக்கை வரல,
ஏழு மரங்களை ஒரே அம்புனால துளையிட்டு காட்டுறார். அப்போ நம்பிக்கை வருது அவனுக்கு. முதல்ல திட விசுவாசம் இல்லைன்னாலும் கூட அப்புறமா திட விசுவாசம் ஏற்பட்டால் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஓடி வரானா. நாம பெருமாள் இல்லைன்னு எவ்வளவு தூரம் வேணா போகலாம், ஆனால் பெருமாள் நம்மளை தேடி ஓடி வரானா. ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. கப்பல்ல ஹார்பர்ல நின்று இருக்கு. அந்த கப்பல்ல நிறைய அரிசி மூட்டைகள் இருக்கும். அந்த அரிசி மூட்டை ஓட்டையா இருக்கும். அந்த அரிசி மூட்டையில இருக்கக்கூடிய ஓட்டைய வழியா நிறைய காக்காலாம் அந்த அரிசியை சாப்பிட்டு இருக்குமா. கப்பல் ஹார்பர்ல இருந்து கிளம்பிடும். கிளம்பி ரொம்ப தூரம் போயிடுச்சு. ரொம்ப தூரம் போன பிறகு அந்த காக்காவுக்கெல்லாம் தோன்றுதான், ஐயோ கப்பல் ரொம்ப தூரம் வந்துருச்சேன், நமக்கு வழி தெரியலையே அப்படின்னு. எல்லா காக்காவும் ஒன்னா பறந்து போறதான் இல்லையா. எப்பவுமே காக்கா சேர்ந்துதான் இருக்கும், தனியா இருக்கவே இருக்காது இல்லையா. கவிஞரே சொல்லிருக்காரு, காக்கையை பாரு கூடி பிழைக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. கோழியை பாரு குருவியை பாரு சோம்பலை முறிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும்னு இல்லையா. இப்படிலாம் நம்மையும் பாரு நாடே சிரிக்கும்னு சொல்றாரு இல்லையா. அப்படி காக்கையும் பாரு கூடி பிழைக்கும்னு எல்லா காக்கையும் ஒன்னா போகுமா இல்லையா. கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை முறிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், அட நம்மையும் பாரு நாடே சிரிக்கும்னு சொன்னார் இல்லையா. அப்படி காக்காக்கெல்லாம் கூடி பறந்து போகுமா. எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணியே தான் சுத்தி இல்லையா. தண்ணியே இருக்கிறபடினால நிலமே தெரியல. கப்பல் ரொம்ப தூரம் போயிடுது. அதனால என்ன பண்ணிட்டு கப்பலை விட்டு தள்ளி போனாலும் திருப்பி கப்பலுக்கே தான் மறுபடியும் எல்லாம் வந்துதான். அது மாதிரி நாம கடவுளே இல்லைன்னு தள்ளி போகலாம், எங்கெங்கேயோ போகலாம் இல்லையா. நமக்கு வேணா அவனை பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை, ஆனால் அவனுக்கு நம்மளை பார்க்கணும்னு தானே எண்ணம். எப்படி இருந்தாலும் அவனை நம்ம சேர்த்துக்கிறானா இல்லையா. எப்பேற்பட்ட மகாகணம் பொருந்தியவாள்லாம் கூட பகுத்தறிவு பேசுறவாள்லாம் கூட கடைசியில கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமான் தான் இருக்கான் இல்லையா. கடவுளே இல்லைன்னு சொல்றவாள் கூட கடைசியில கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. அப்படி பெருமாள் தன்னை ஆக்கர்ஷிக்கிறார். சுக்ரீவனுக்கு முதல்ல விசுவாசம் ஏற்படல, ஆனால் ராமன் மேல நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு ராமா நீயே துணைன்ற இல்லையா. சபரி சரணாகதி பண்ணிக்கிறா. சபரி எப்படி சரணாகதி பண்ணிக்கிறா, பல யுகங்களா ராமனுக்காகவே காத்துட்டு இருக்கா இல்லையா. என்னைக்கோ சபரி மோட்சத்துக்கு போயிருக்கலாம். தேசிகன் சொல்றார், சபரி மோக்ஷ சாட்சி பூத்தான், சபரியுடைய மோட்சத்துக்கு இவர் சாட்சி பூத்தரா இருக்கார். இவர் மோட்சம் கொடுக்கல, ராமர் சபரிக்கு மோட்சம் கொடுக்கல, சபரியுடைய மோட்சத்துக்கு இவர் சாட்சி பூத்தரா இருக்கார். ஏன் அப்படின்னா எந்த யுகத்திலயோ அவர் மோட்சம் வாங்கிட்டு இருக்கலாம், ஆனால் ராமனை பார்க்கணும், ராமனுக்காக பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ராம வரபரியந்தம் உட்கார்ந்துட்டு இருக்காவும். இது ஒரு விதமான சரணாகதி. விபீஷணன் ஒரு விதமான சரணாகதி பண்ணிக்கிறான். ஏன் ராவணனே சரணாகதி பண்ணிக்கிறான். முதல் நாள் போர்லயே வந்து முதல் நாள் பார்க்கிறான். பார்த்த அடுத்த க்ஷணம் என்ன பண்றானா, நேரடியாகவே வந்து தம் வந்தே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம்னு. தம் வந்தே ராகவம் வீரம், நான் உன்னை பார்க்கிறேனே, நீ சாதாரண மானிடன் நினைச்சிருந்தேன், இத்தனை நாளும் நீ மானிடன் இல்லை, நீ நாரடியாகவே பெருமாளே தான் நீ வந்திருக்க. உன் கையால நான் சாகணும்னா உன் கையால சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன்னு சாட்சாதாகவே ராவணனே ராமனை பார்த்து சொல்றார். அப்படி ராமனை பார்க்கிற வரைக்கும் நாம எந்த விதமான தோஷம் வேணா சொல்லலாம். ஆனால் வால்மீகி ராமாயணம் பூர்த்தியாகவோ ஆகட்டும், கம்பராமாயணத்தில் ஆகட்டும், துளசிதாசராகட்டும், சமர்த்தராமதாசராகட்டும், இல்லை மற்ற புராணங்களில் எங்கெங்கெல்லாம் ராமாயணத்தை பற்றி புராணங்களில் சொல்லியிருக்காளோ எந்த புராணங்களில் வேணா ஆகட்டும், எல்லா இடங்கள்லையும் பார்த்தால் ராமன் உத்தமன். இது எப்படி அப்படின்னா, வால்மீகி சொல்றார், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மோ விக்கிரகவான் ராமஹான். ராமன்னா டிக்ஷனரியில் பார்த்தால் தர்மஹான் இருக்குமா, தர்மஹா அப்படின்னு பார்த்தால் ராமன் இருக்குமா இல்லையா. இப்படி எப்படின்னா நாமெல்லாம் தர்மம் பண்றோம், தர்மஜா ராமஹா தர்மஜான் விதித்த சகி தர்மஜான்னு சொன்னா பிராட்டியே. ராமஹா அப்படின்னா தர்மஜான் அர்த்தம், தர்மம் ஜானாதீதி தர்மஜா, ரெண்டு விதமா இத வியாக்கியானம் பண்றா. தர்மத்தை தெரிந்து கொண்டவன் தர்மஜன் இல்லையா, தர்மம் அறி தர்மஜன்னா தர்மம் அறிந்தவன் அர்த்தம், தர்மத்தை தெரிந்தவன் தர்மம் அறிந்தவன். தர்மத்தால் எவன் அறியப்பட்டானோ அவனும் தர்மம் அறிந்தவன் தான் இல்லையா. இப்போ நாமெல்லாம் தர்மம் அறிந்தவாள், நாமளும் தர்மஜால் தான். நாமளும் சஞ்சாவதனம் பண்றோம், பெருமாளை சேவிக்கிறோம், நாமளும் யாரோ ஒருத்தர் அம்மா தாயை பிச்சை போடுனா தானம் பண்றோம் இல்லையா. நாமளும் தர்மஜால் தான், நமக்கு தர்மம்லாம் தெரிஞ்சிருக்கு
ஆனால் ராமன் வீட்டு வாசங்கள்ல தர்மங்கள்லாம் தவங்காக்குமா. ஒரு ஒரு தர்ம தேவதைகளும் வந்து, ராமா என்ன கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ண, ராமா சந்தியாவந்தன சமயம் ஆயிட்டு, சந்தியாவந்தனத்தை நாம தான் தேடி போறோம், போறதில்லை அது வேற விஷயம். ஆனால் ராமன் அப்படின்னா அந்த க்ஷணத்துக்கு ராமநாத் வாசல்ல வந்து சந்தியாவந்தனத்தோட தேவத்தை வந்து, ராமா டைம் ஆயிடுச்சு, நீ சந்தியாவந்தனம் பண்ணால்தான் என்ன மத்தவாள்லாம் ஆரம்பிப்பான். விஸ்வாமித்திர சொல்றாரு இல்லையா, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா சொல்லிட்டு, உத்திஷ்ட நரசூர்தா நரசார்த்துலா கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம், கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்னு சொல்றார். ராமனே அனுஷ்டானம் பண்ணுமா, ராமையே அனுஷ்டானம் பண்ணோம். அனுஷ்டானங்கள்லாம் ஜனங்களுக்கு தானே தவிர பெருமாளுக்கு அனுஷ்டானங்கள்லாம் கிடையாது இல்லையா. எங்கேயாவது கிருஷ்ணர் சந்தியாவந்தனம் பண்ணான்னு இருக்கா, இல்லை, தான் பெருமாளாகவே காண்பிச்சின்றார் இல்லையா. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு சொல்றார், நான் பெருமாள் பிறக்கிறப்பவே சங்க சக்கர கதாபாணியா நாலு கையோடு பிறக்கிறார் இல்லையா, நான் பெருமாள் அப்படின்றார். பிறக்கும்போது அவருடைய காரியங்கள் எல்லாத்திலையும் பார்த்தால் அவர் தெய்வம்னே தெரியுது. நன்னா பாருங்க, ஒரே ஒரு உதாரணம், பரீட்சித்து எரிஞ்ச கட்டையா பிறக்கிறான், எரிஞ்ச கட்டையா பிறந்த உடனே ஒரு அசரீதி வாக்கு சொல்றது, ஒரு முகூர்த்த நாளில சுத்தமான பிரம்மச்சாரி யாருடைய ஸ்பர்சம் பற்றினா இந்த குழந்தை பொழைச்சிருவான்னு சொல்றான் ஒரு அசரீதி வாக்கு. எங்க போறது லோகத்துல சுத்தமான பிரம்மச்சாரிக்கு? இவாளுக்கு தெரிஞ்சது ரெண்டே பேர், ஒன்னு அனுமார், இன்னொரு பீஷ்மர். நேரம் அனுமாரை பீஷ்மரை போய் பிரார்த்திக்கிறான், தாத்தா நீ தான் காப்பாத்தின என் குழந்தையேன்னு. திரௌபதி போய் காலில் விழுறா, உத்தர போய் காலில் விழுறா, எல்லாரும் காலில் விழு, காலில் விழுந்தால் அவருக்கு பயம். ஏன்னா இது வந்து ஓபன் வைவாவோசி மாதிரி ஆயிடும் இல்லையா, பப்ளிக் வைவாவோசி மாதிரி ஆயிடும். தான் தொட்டு அந்த குழந்தை பிழைக்கலன்னா இவர் பிரம்மச்சாரி இல்லைன்னு ஆயிடும் இல்லையா. அதனால இவருக்கு பயம். என்ன சொல்றார், அம்பே அம்பாலிக்கே அம்பிகேன்னு நான் மூணு பேரை கடத்தின்னு வந்தேன், அப்படி கடத்தின்னு வந்தப்போ அவளுடைய அழகில் ஒருவேளை நான் மயங்கி இருக்கலாம், அதனால நான் இந்த பரீட்சைக்கு வரலேன்னு சொல்லிட்டேன். சரி, அடுத்த பிரம்மச்சாரி யாரு? நேரம் ஆஞ்சநேயர்கிட்ட போறார், அவருக்கும் பயம். அவருக்கும் என்ன பயம், நேரடியா நாம சொல்லிட்டால், நாம ஸ்பரிசிச்சுட்டால் ஒருவேளை குழந்தை பிழைக்காம போச்சுன்னா, இல்லப்பா நான் லங்கையில ராவணனுடைய அந்த புறத்துல சீதையை தேடி போனேன், அப்போ ஒவ்வொரு பொம்னாட்டி ஒரு நிறைய பெண்கள் விதவிதமா படுத்திருந்தா, அதை பார்த்து ஒருவேளை என் மனசு கலங்கியிருக்கலாம், அதனால நானும் வரல, எனக்கும் இதுல பயமா இருக்கு, நானும் தைரியமா வரல. சரி, யார் துணை கடைசியில? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. இதுவும் திட விசுவாசம் இல்லை, கடைசியில தான் திரௌபதி ஓடி வரான். இந்த இடத்துலயும் அண்ணா நீயே துணை அப்படின்னு ஓடி வரா. இவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் வாங்கோ கடைசியில என்கிட்ட வாங்கோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரா? சா சிந்தையா மாச, அவர் யோசிக்கிறாரா? யோசிச்சுட்டே அந்த பக்கம் போறாரா? அந்த பக்கம் போகும்பொழுது அவரையும் அறியாமல் அவருடைய கால் சுண்டு வர நகம் அந்த எரிஞ்ச கட்ட மேல பற்றுத்தான். பட்ட அடுத்த கணம் அந்த குழந்தை வீல் வீல்னு கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான் இல்லையா. இது எங்கேயாவது பொருந்துமா? நமக்கெல்லாம் தோணும், சுத்தமான பிரம்மச்சாரி, சுத்தமான பிரம்மச்சாரின்னு சொல்லியிருக்கிறப்போ 9000 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்ட கிருஷ்ணருக்கு எப்படி இது பொருந்தும் அப்படின்னாலும், அதெல்லாம் ஒரு அவதார விட்டம்பனம், அதெல்லாம் ஒரு லீலை. அவள்லாம் என்ன கணவன் மனைவி போலவா வாழ்ந்தா? அவள்லாம் ராமாயணத்துல ரிஷிகள்லாமே தான் அப்படியே கோபியர்களா வந்தான், பார்க்கிற இடத்துலாம் கல்யாணம் பண்ணிட்டார். இதெல்லாம் ஒரு அவதார விடம்பனம். ஜனங்களுக்கு தான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசம் இதெல்லாம் தவிர பெருமாளுக்கு எங்கேருந்து வந்தது? அதனால அவர் தன்னை பெருமாளாவே காண்பிச்சுட்டார் ஆரம்பத்திலிருந்து கடைசி பர்யந்தம். ஆனால் ராமன் அப்படி இல்லை, எங்க எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணுமோ அங்க அந்த தர்மத்தை கண்டிப்பா அனுஷ்டிச்சார். இவர் சரணாகதி பண்ணிட்டார் இல்லையா, மற்றவாள்லாம் இவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டார். இவர் சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டார் இல்லையா, இவர் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம், அதனால இவர் சரணாகதி பண்ணிட்டார். சுக்ரீவன் கிட்ட இவர் ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை, டே சுக்ரீவா எனக்கு நீ இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கு அப்படின்னா அவர் பண்ணி கொடுத்துருவான். சுக்ரீவன் பயத்தினாலேயே பண்ணி கொடுப்பான். ஆனால் சுக்ரீவன் கிட்ட இவர் ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்திக்கிறார், சமுத்திரராஜன் கிட்ட போய் இவர் சரணாகதி பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான தெய்வம் லோகத்துல இருக்கு அப்படின்னா சரணாகதி. ஏன்னா நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகன சங்கரன சங்கரனைத்தான் படைத்தான்னா, நாராயணனும் நான்முகனை படைத்தான்னா, அப்பேற்பட்ட பிரம்மாவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சேவிக்கிற முதல் பெருமாள் யாருன்னா இவர் தான், சாட்சாத் இந்த ராமன் தான். இவாள் ராமனைத்தான் இவாள்லாம் சேவிச்சுட்டு இருக்கான்.
ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து சொல்லும் பொழுது பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா இல்லையா, ருத்ரஸ் திரிநேத்ர திரிபுராந்தகோவா, இந்திர சுரேந்திரா சுரநாயகோவா, திராத்தும் ந சக்தாகா யுதி ராமவத்யம். ஏ ராவணா, பிரம்மாவா இருக்கட்டும் ருத்ரனா இருக்கட்டும் இல்ல இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய தேவேந்திரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் திராத்தும் ந சக்தாகா, உன்னை காப்பாத்த முடியவே முடியாது. எங்க? யுதி ராமவத்யம், யுத்தத்துல ராமனோட நீ யுத்தம் பண்ணுவார், அப்ப யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒழுங்கா சொல்றேன், நீ ராமனோட சேர்ந்துரு, ராமன் கிட்ட அபச்சார க்ஷமம் பண்ணிக்கோங்க. இப்படியெல்லாம் ராமன் அப்படின்றவன் அவ்வளவு வசதியா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கான். இப்பேற்பட்ட ஒரு பெருமாள் நமக்கெல்லாம் இருக்கார் லோகத்துல. இன்னைக்கும் தர்மம் இருக்கு அப்படின்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பகவான் சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு லோகத்துல தர்மமா இருக்கும், தர்மத்தோடு இருக்கோம், தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணுறோம். பல ஸ்திரீகளை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் ஆண்கள் பயந்துன்னு இருக்கா, சில ராவணர்கள் இருக்க தான் இருக்கா, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சில ராமர்களும் இருக்கா, பெருமாள் அந்த ராமனாக அவதரிச்சுட்டு இருக்கார். ஆனால் லோகத்தில் பயம் இருக்குது, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் பயப்படுறோம் இல்லையா, தர்மத்தை மீறி போகிறதுக்கு பயப்படுறோம். அப்படின்னால் என்ன காரணம் அப்படின்னால், ராமன் அப்படின்ற அந்த தெய்வம் தான் காரணம், அது வாழ்ந்து காட்டின விதம் தான் காரணம். அப்பேற்பட்ட இது ராமனை பத்தி பேசுறதை காட்டிலும் இந்த ராமனை நமக்கு இந்த ராமனுடைய பிரபாவங்களை காண்பிச்சு கொடுத்த வால்மீகியை பத்தி நம்ம சொல்லியே ஆகும். அப்பேற்பட்ட தயாளு யாரு? வால்மீகி பகவான். இப்பேற்பட்ட ராமாயணத்தை நமக்கு கொடுக்கலன்னா நாம ராமனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்பேற்பட்ட தயாளுவா இருக்க வேண்டியதுதான் நாமெல்லாம். ஏன்னா நாமெல்லாம் வாழ்க்கையில் மேலே மேலே உஜ்ஜீவனம் மேல் நோக்கியே போகணும்னா அந்த ராமாயணத்தை வாசிச்சதுனால தான் மேல் நோக்கியே போகிறோம். ராமாயணத்தை படிக்காமல் இருந்தால் நாம் மேல் நோக்கி போக மாட்டோம், நம்ம முன்னேறணுன்ற எண்ணம் வராது. இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை நம்ம கொடுத்தபடினால நாம் வால்மீகி பகவானுக்கு நாம் கிருதஜ்ஞதை சொல்லிக்கின்றே ஆகும். அப்பேற்பட்ட வால்மீகி ராமாயணம் பிரதி தினம் ராமாயணத்தை பூர்த்தியாக வாசிக்க முடியாட்டாலும் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணணும்னு பெரியவாள் சொல்லியிருக்கான். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணாலே சர்வ பலத்தையும் கொடுக்கக்கூடியது. ராமாயணம் பாராயணம் பண்ண முடியாட்டாலும் காரணம் சுந்தரகாண்ட பாராயணம். சுந்தரே கின்ன சுந்தரம்னு கேட்டான். சுந்தரகாண்டத்தில் ஹனுமத்து பிரபாவம் சொல்லியிருக்கு. ராமனை சேவிக்கிறதை காட்டிலும் ராம பக்த சாம்ராஜ்யத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியது. ராமனுக்கே இவ்வளோ வைசிஷ்டியம் இருக்கான்னு தெரியல இல்லோகத்தில், ஆனால் ராம பக்தி சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு இன்னி பர்யந்தம் தலைவனாக இருந்துட்டு இந்த ராம பக்தி சாம்ராஜ்யத்தை வழி நடத்தின்றே போறாள் ஹனுமா. இப்பேற்பட்ட ஹனுமானுக்கு நாம் இந்த சமயத்தில் கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ராம பிரபாவத்தை நமக்கு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கார். எங்கெல்லாம் ராமாயண உபன்யாசம் பண்றாலும் அங்கெல்லாம் அவரை வந்து இருந்துட்டு இருக்கார் கண்டிப்பா. அவருடைய வாக்குல வந்து இருக்க, அவருடைய வாக்குல வந்திருந்து தடங்கள் இல்லாமல் ராமனை பத்தி பேச வைக்கிறார். இல்லைன்னா பிராகிருத்தமான இந்த நாக்கு, கர்மமே பண்ண இந்த நாக்கு, கர்மமே பண்ண இந்த நாக்குல நுனியில இப்பேற்பட்ட ராம பகவானுடைய சரித்திரம் எப்படி வரும்? வராது இல்லையா? அடியேன்னு சொல்லிக்கிறதுல அடியன் மாதிரி இருக்க எல்லாருமே இல்லையா. பெரியவாளை பத்தி பேச வேண்டாம், அடியன் மாதிரி இருக்கவா, அடியன் மாதிரி இருக்கிறவாள் நாக்குல இவ்வளவு ஸ்பஷ்டமாக ராமாயணம் வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஹனுமானுடைய ஒரு கட்டாட்சம் தான். ஹனுமானுடைய ஒரு கட்டாட்சம் இல்லைன்னால் வால்மீகி ராமாயணம் நமக்கு ஸ்புரிக்காது. ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம மனசில் நிற்காது. ஆழ்வார்கள்லாம் ஹனுமானுடைய அவதார ஸ்தலமே திருப்பதி தான் சொல்கிறார். அஞ்சனா சலம்னு சுப்பிரபாதத்தில் சொல்கிறோமே, ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷாத்ரி விஷபாத்ரி முக்கியம்னு. அந்த அஞ்சனா தலத்தில் தான் அவருடைய அவதாரமே. ஆழ்வார்களே மங்களாசாசனம் இப்படி தான் பண்ணுறான், மந்திபாயும் வெங்கடம்னு சொல்லி தான் ஆழ்வார்கள் மங்களாசாசனமே பண்ணுறான். அப்படி அந்த ஹனுமத்து பிரபாவத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த ராமாயணமே ஏற்பட்டது. இப்பேற்பட்ட ராமாயணத்தில் சரணாகதின்றது ஒரு உத்தமமான தர்மம். இந்த தர்மம் நாம் அனுஷ்டித்தால் நமக்கும் ராம பக்த சாம்ராஜ்யத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு. ராமன் நம்மளையும் ரட்சிப்பான். அதனால் நாமளும் சரணாகதி தத்துவத்து மூலமாக ராமனை என்னைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு
ஏதாவது இந்த 1.5 மணி சாவகாசத்தில் சபையோர்கள் சகிக்க முடியாதபடி ஏதாவது வார்த்தை சொல்லியிருந்தால் அதுக்காக க்ஷமாபணத்தையும் கேட்டு வாய்ப்பளித்த இந்த தாம்பராஸ் கமிட்டியினர் எல்லாருக்குமே என்னுடைய கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுன்னு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிராமணேபியுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகிலோ மகந்து மங்களம் சுவகோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம்.